அன்பானவர்களே இந்த நாளிலே நம்முடைய வாழ்விலே நாம் ஜெபிக்கின்ற ஜெபங்களுடன் கூட சேர்த்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான காரியங்களை குறித்து வேத புஸ்தகத்திலிருந்து நாம் தியானிக்க போகின்றோம் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம் என்பதை மிக ஒரு முக்கியமான அம்சமாக கொள்ள வேண்டும் ஏனென்றால் நம்மை படைத்த தேவனோடு பேசுகின்ற உறவாடுகின்ற ஒரு நல்ல பழக்கத்தின் பெயர்தான் ஜெபம் என்பது நம்மை படைத்தவர் படைக்கப்பட்ட சிருஷ்டிகளாகிய நாம் அவரோடு பேச வேண்டும் என்றும் அவர் நம்மோடு பேச வேண்டும் என்றும் விரும்புகிறார் அப்படி அவர் விரும்பும் பொழுது நாம் அதற்கு இடம் தராமல் இருப்பது மிக தவறான காரியம் ஆகையினாலே நாம் எப்பொழுதுமே நம்முடைய சிருஷ்டிகராய தேவனை நோக்கி பேசுகின்ற ஒரு ஜெபத்தை ஜெபம் என்பதை ஒரு பழக்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அது எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே தடைபடாமல் நடைபெறுகிற ஒரு ஒரு பழக்கமாக நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பாகமாக அதை கட்டாயம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட அந்த ஜெபம் இன்னும் வல்லமை உள்ளதாய் பிரயோஜனம் உள்ளதாய் கூர்மையான ஆயுதமாக மாற வேண்டும் என்றார் அதற்கு சில காரியங்களை அந்த ஜபத்துடன் சேர்த்து கொள்ளுங்கள் என்று வேதம் நமக்கு ஆலோசனை கூறுகின்றது அதை நாம் இங்கே தியானிக்க போகின்றோம் முதலாவதாக கொலோசியர் கெழுதின நிருபம் 4:2 சொல்லுகிறது இடைவிடாமல் ஜபம் பண்ணி ஸ்தோத்திரத்துடன் ஜபத்தில் விழித்திருங்கள் என்று சொல்லுகிறது இடைவிடாமல் ஜபம் பண்ண வேண்டும் என்பது வேதத்தில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது ஜபத்துக்கு ஒரு இடைவெளி வந்துவிடக்கூடாது தினந்தோறும் ஜபம் பண்ண வேண்டும் தினந்தோறும் சில முறைகள் நாம் சில தடவைகள் நாம் ஜபிக்க வேண்டும் அப்படி அந்த தடையில்லாமல் இடைவெளி விடாமல் அந்த ஜபமானது தொடர்ந்து நடக்க வேண்டும் என்பதை தேவன் நமக்கு வலியுறுத்துகின்றார் இன்றைக்கு ஜபித்தேன் இனி என்றைக்கோ ஒரு நாள் ஜபிப்பேன் என்று சொன்னால் அது இடைவெளி விட்டு போகின்றது அப்படி இருக்கலாகாது தினமும் ஜபிக்க வேண்டும் தினமும் சில தடவைகளாகிலும் ஜபிக்க வேண்டும் அதை நாம் திட்டமிட்டு வைத்திருந்தால் அது தொடர்ந்து அந்த ஜபங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கும் அப்பொழுது நம்முடைய தேவனோடு உள்ள அந்த உறவு தொடர்பு நமக்கு சரியாக இருக்கும் அது மெயின்டைன் பண்ணப்படும் அது மிக முக்கியமான காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த இடைவிடாமல் ஜபிக்கும் பொழுது ஸ்தோத்திரத்தை ஜபத்திலே சேர்த்து கொள்ளுங்கள் அல்லேலூயா நான் சொல்ல வருகிற முதல் குறிப்பு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் செலுத்துதலை ஜபத்திலே சேர்த்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார் ஸ்தோத்திரம் செலுத்துதல் என்றால் தேங்க்ஸ் கிவிங் நன்றி செலுத்துதல் என்பதாகும் நன்றி செலுத்துதல் ஒரு மனிதன் நமக்கு நன்மை செய்திருக்கும் பொழுது அந்த மனிதனுக்கு ஐயா உங்களுக்கு நன்றி என்று நாம் வாய் திறந்து சொல்லுகிறோம் நீங்கள் செய்த உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம் மனுஷனுக்கு சொல்லுவது போல தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுகிறது தான் ஸ்தோத்திரம் என்ற அழகான தமிழ் வார்த்தையிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது அல்லேலூயா இந்த ஸ்தோத்திரம் செலுத்துதல் அந்த இடைவிடாமல் செய்கிற ஒவ்வொரு ஜபங்களிலும் கூட சேர்த்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக இருக்கின்றது ஸ்தோத்திரம் இல்லாத ஒரு ஜபம் அது நம்ம நம்முடைய உதடுகள் ஏறெடுக்க கூடாது ஏனென்றால் நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நாம் இன்னைக்கு மூச்சு விட்டு கொண்டு இருக்கிறோம் என்றால் அதுக்கே 1000 நன்றி தேவனுக்கு நாம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லேலூயா நாம் உயிர் வாழ்வதே தேவனுடைய கிருபை அதற்கு மேல் இந்த ஜீவனத்திலே எத்தனையோ காரியங்களை தேவன் நமக்கு தந்திருக்கின்றார் தேவையான பணங்கள் பொருளாதாரம் நம்ம குடும்பம் உடை உணவு என்று எத்தனை காரியங்கள் பட்டியலிடலாம் இதெல்லாம் தேவன் நமக்கு தந்திருக்கும் பொழுது எவ்வளவு எவ்வளவு ஸ்தோத்திரங்கள் நம்முடைய நாவிலிருந்து உதடுகளிலிருந்து உள்ளத்திலிருந்து எழும்ப வேண்டியது மிகவும் அவசியம் ஸ்தோத்திரம் செய்தலை மறக்க கூடாது ஸ்தோத்திரம் செய்தலுக்கு இடைவெளி கொடுக்க கூடாது அடிக்கடி தேவனை பற்றி நினைவு வரும் பொழுதெல்லாம் ஸ்தோத்திரம் 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 என்று தேவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டிருந்தால் அது மிகவும் நன்றாக இருக்கும் அந்த ஸ்தோத்திரம் ஒரு வெறும் வார்த்தையாய் போகாதபடி அந்த ஸ்தோத்திரத்துக்கு ஒரு காரணத்தையும் சேர்த்து அந்த ஸ்தோத்திரத்தோடு கட்டி அனுப்பினால் அது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் அல்லேலூயா ஒரு ஸ்தோத்திரத்தை சும்மா ஏதோ சொல்றதுக்கு பதிலாக அந்த ஸ்தோத்திரத்துக்கு ஒரு காரணம் ஆண்டவரே நான் இந்த இடத்துக்கு போனேன் இந்த காரியம் வாய்த்ததுக்காய் ஸ்தோத்திரம்
இந்த இடத்துல போற மட்டும் இந்த யாத்திரையில என்னை பாதுகாத்ததற்காய் ஸ்தோத்திரம். ஏதோ ஆயிரம் காரணம் ஒவ்வொரு நிமிடத்துக்கும் நமக்கு இருக்கத்தான் செய்கிறது தேவன் செய்கிற நன்மைகள். அந்த ஸ்தோத்திரத்தோடு அந்த அந்த நன்மைகளையும் ஒன்று டேக் பண்ணி ஒன்று கட்டி அங்கே தேவ சமூகத்தில் விட்டோம் என்றால் அது இன்னும் ஆண்டவருக்கு கேட்பதற்கு இனிமையா இருக்கும். அது அவருக்கு அது அது மிக சந்தோஷம் உள்ளதாக இருக்கும். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உதடுகளின் காளைகளாகிய ஸ்தோத்திரங்களை எனக்கு செலுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. போன ஞாயிற்றுக்கிழமை நாம் படித்தோம், ஒரு பாவ நிவாரண பலிக்கு ஒரு ஆசாரியனுக்காக ஒரு காளை பலி செலுத்தப்பட வேண்டும் என்று. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் ஒரு வாய் திறந்து உதடுகளிலே நல்ல ஒரு ஸ்தோத்திரத்தை உள்ளத்தினாலத்திலிருந்து செய்வோம் என்றால் ஒரு காளையை பலி செலுத்தினதற்கு சமானமாகும். அல்லேலூயா. அப்போ எவ்வளவு தேவன் இன்றைக்கு எளிதாக்கி தந்திருக்கின்றார். இந்த எளிதாக்கி தரப்பட்ட இந்த பலிகளை நாம் செலுத்த தவறவே கூடாது. இதை அடிக்கடி அடிக்கடி ஸ்தோத்திர பலியை நம்முடைய உதடுகள் திறந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம் செலுத்த செலுத்த தேவனுடைய சமூகம் நம்மேல் இறங்கி வந்து கொண்டிருக்கும். தேவனுடைய பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கும். விடுதலையும் சந்தோஷமும் ஆசீர்வாதமும் பாதுகாவலும் ஜெயமும் நமது வாழ்விலே கட்டாயம் உண்டாகும். ஆகவே ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். நெகேமியா 11:17 படிக்கிறோம். நெகேமியாவின் காலத்திலே ஜெபத்திலே ஸ்தோத்திர பாட்டை துவக்குகிறதற்கு மத்தனியா என்பவனை தலைவனாக நியமித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே நெகேமியா காலத்திலே ஜெபங்கள் நடைபெறும் பொழுது அந்த ஜெபத்திலே ஸ்தோத்திர பாட்டை அடிக்கடி பாடுவது, ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது தேவனுக்கு நன்றி சொல்லத்தக்கு நன்றி சொல்வதற்கு மக்கள் தூண்டப்படத்தக்கதான ஸ்தோத்திர பாடல்களை துவக்கி பாடுகிறதற்கு ஒரு மனிதனை நியமித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், தானியேல் என்கிற பெரிய மனுஷனை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். அவன் பல சக்கரவர்த்திகளுக்கு ஆலோசனைக்காரனாக விளங்கின ஒரு பெரிய ஞானி. அது மட்டுமல்ல, அவன் சக்கரவர்த்திகளால் அவன் அதிகாரத்திலே உயர்த்தப்பட்டு தேசத்து பிரதானிகளில் ஒருவனாக நியமிக்கப்பட்டவன். அநேக தேசங்களை உள்ளடக்கி ஆளுகின்ற பெரிய பெரிய சக்கரவர்த்திகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நேபுகாத்நேச்சார், தரியு போன்றவர்கள். இப்படிப்பட்டவர்களுடைய காலங்களிலே அவன் பாபிலோனிலே இருந்து பெரிய ஒரு அரசு அதிகாரியாக, ஒரு பெரிய பிரதானி, ஒரு பெரிய கவர்னர், பெரிய கவர்னராக இருந்து செயல்பட்ட மனிதன். அந்த மனிதனை குறித்து தானியேல் 6:10 சொல்லுகிறது, தினம் 3 தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா. தானியேல் என்கிற மகாபெரிய அரசு உத்தியோகத்தில் இருந்த ஒரு பெரிய கவர்னர், ஒரு பெரிய ஆளுநர், அவன் அந்த பதவியில் இருக்கும் பொழுது, ரிட்டையர்டு காலத்தில் அல்ல, பதவி கிடைக்கிறதுக்கு முன்னதாக அல்ல, பதவியில் இருக்கிற அதே காலத்தில் அந்த பணிகளை எல்லாம் பல நாடுகள், 100+ நாடுகளை கண்காணிக்கின்ற பொறுப்புகளில் இருந்தவன், 3 ஒருவனாக இருந்தான், அப்புறம் 3+ மேற்பட்டவனாக உயர்த்தப்பட்டான். அப்படிப்பட்ட தேசங்களை கவனிக்கும் பொறுப்பில் வைக்கப்பட்டவன், தினம் 3 நன்றாய் கவனியுங்கள், தினம் 3 முழங்கார் படியிட்டு, ஓட ஓட ஜபம் அல்ல, நின்ற வண்ணம் ஜபம் அல்ல. இந்த பெரிய அரசு அதிகாரி தினந்தோறும் 3 என்ன செய்வாராம் சொல்லுங்கள், முழங்கார் படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா. ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவதற்கு 3 தினம் 3 அந்த மனிதன் அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே அவன் தவறாமல் முழங்கார் படியிட்டு ஜபம் பண்ணி அவன் ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டிருந்தான். அதனால் தான் சிங்கக்கபியில் போடப்பட்ட வேளையிலும் சிங்கங்கள் அவன் மேல் அதிகாரம் செலுத்த தேவனிடம் கொடுக்கவில்லை. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அவனுக்கு விரோதமாக சிங்கங்களை விட அதிக மோசமான பொல்லாத மனிதர்கள் சீற்றம் கொண்டு பொல்லாத கிரியைகள் பலதும் செய்து பார்த்தார்கள். ஒருவனும் மேற்கொள்ளுவதற்கு தேவன் இடம் கொடுக்கவே இல்லை. காரணம், அவன் தினம் 3 முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி ஜெபித்து ஸ்தோத்திரம் செலுத்துகின்றவன்.
ஸ்தோத்திரம், ஜெபத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் அதை கனம் பண்ணுகிறார். நாம் முழங்கால் படியிட்டு தேவனுக்கு அடிக்கடி ஸ்தோத்திரம் செலுத்துகிற நல்ல பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது இந்த ஸ்தோத்திரங்களை யாருக்காக செலுத்த வேண்டும் என்று வேதம் சில ஆலோசனைகளை நமக்கு தருகின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 1:16 சொல்லுகின்றது, இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து என்று பவுல் எபேசு சபைக்கு எழுதுகின்றார். அங்கே 13 அந்த பேசேஜ் தொடங்குகிறது. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை பெற்றீர்கள் என்று பேச தொடங்குகிறார். அப்ப யாருக்கு பேசுகிறார்? விசுவாசிகளுக்கு. அந்த விசுவாசிகளை குறித்து 16 சொல்லும் பொழுது, இடைவிடாமல் உங்களுக்காக விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜபங்களில் உங்களை நினைக்கிறேன் என்று கூறுகின்றார். அப்போ நான் இந்த ஸ்தோத்திர ஜபத்திலே முதலாவதாக யாருக்காக, அதிலே நம்பர் 1 விசுவாசிகளுக்காக, தேவ பிள்ளைகளுக்காக என்ன செய்ய வேண்டுமா? ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். இந்த பழக்கம் நமக்கு கட்டாயம் தேவை. நாம் தேவ பிள்ளைகளோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம். அப்ப நமக்கு தெரிந்த தேவ பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கிற வேளையில் நம்முடைய நினைவில் கொண்டு வந்து தேவ சமூகத்தில் அவர்களை நிறுத்தி அவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அந்த ஸ்தோத்திரம் பண்ணுவது என்பது என்ன தெரியுமா? ஒரு ஒரு கிளாஸ்லே ஒரு அட்டெண்டன்ஸ் எடுப்பார்களே, இன்னார் பிரசன்ட் என்று சொல்லி அட்டெண்டன்ஸ் எடுப்பார்கள் பாருங்கள். அதிலே சின்ன பிள்ளைகளுடைய கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா அவர்களால் அட்டெண்டன்ஸ் சொல்ல தெரியாது. பெரிய பிள்ளைகள் வந்து என்ன சொல்ற, நம்பரை சொன்னாலே கரெக்டா நம்பர் 1, 2, 3 சொல்லிட்டு உட்கார்ந்துருவார்கள். ஆனா சின்ன பிள்ளைகளுக்கு தங்கள் பேரை கூப்பிட்டா கூட யோசித்து கொண்டிருப்பார்கள் யாரோன்னு சொல்லி. அதனால அங்கே கிளாஸ்ல 1-2 டீச்சர்ஸ் இருப்பாங்க. உடனே என்ன பண்ணுவார்கள், அட்டெண்டன்ஸ் ஒரு டீச்சர் பேர் வாசிக்கும் பொழுது ஒரு டீச்சர் எடுத்து பிரசன்ட் பண்ணுவார்கள். இதோ வந்திருக்கிறா எழுப்பி விடுவார்கள், இதோ வந்திருக்கிறான் எழுப்பி விடுவார்கள். இதே மாதிரி நமக்கு பரலோகத்திலே டெய்லி ரோல் கால்ல நம்முடைய ஆட்களை எல்லாம் நம்ம என்ன செய்யணும், பிரசன்ட் பண்ணணும். அதுதான் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரங்கள் செய்வது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தின் அங்கத்தினருடைய பேர் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். என்னுடைய அப்பாவுக்காக ஸ்தோத்திரம், என்னுடைய அம்மாவுக்காக ஸ்தோத்திரம், இன்னாருக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஸ்தோத்திரம் செய்கிற பழக்கம். இது வந்து அவர்களை தேவ சமூகத்தில் கொண்டு நிறுத்துகின்ற ஒரு அருமையான அனுபவம். எனவே பவுல் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக எபேச சபையாரே உங்களை குறித்து நான் கேள்விப்பட்டேன், நீங்கள் விசுவாசத்திலும் நல்ல அனுபவங்களும் வந்திருக்கிறீர்கள் என்று கேள்விப்பட்ட உடனே உங்களுக்காக என்னுடைய ஜபங்களிலே நான் ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. எனவே இப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை நீங்கள் வளர்த்து கொள்வீர்கள் என்றால் அது மிகவும் பிரயோஜனமான ஒன்று. நம்முடைய ஜப வீட்டில் நம்முடைய ஊழியர்களிடத்தில் அந்த பழக்கத்தை நாங்கள் வகுத்து ஒழுங்கு செய்திருக்கிறோம். உங்கள் பெயர்களை எல்லாம் அந்த அட்ரஸ் புக்கில் அடித்திருக்கிறது, அந்த புக்கை எடுத்து வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறது வழக்கம் உண்டு. ஆகவே இப்படி ஒருவருக்கொருவர் நாம் ஸ்தோத்திரம் பண்ணுகிற ஒரு பழக்கம் இருக்கும் என்றால் அது மிகவும் பிரயோஜனமான ஒரு காரியம். இரண்டாவதாக 1 தீமோத்தேயு 2:3 வாசியுங்கள் தயவுசெய்து. 1 தீமோத்தேயு 2:3 பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாயிருக்கிறது. இங்கே 3 கூட்டத்தாரை சொல்லி இருக்கிறது, எல்லா மனுஷருக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும், அடுத்து குறிப்பாக ராஜாக்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும், 3வது அதிகாரமுள்ள யாவருக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அது எதற்கு? நீங்கள் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படியாக. அப்போ இதெல்லாம் நமக்கு ஒரு கடமையாக தரப்பட்டிருக்கிறது, ஒரு டியூட்டி. நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை ஆளுகின்ற ராஜாக்களுக்காக அடிக்கடி ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். எங்களுடைய பிரசிடென்ட்டுக்காக ஸ்தோத்திரம், எங்களுடைய பிரைம் மினிஸ்டருக்காக ஸ்தோத்திரம், சீஃப் மினிஸ்டருக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி நம்முடைய ராஜாக்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டுமா? அடிக்கடி ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஸ்தோத்திரம் செலுத்தி அவர்களையும் தேவ சமூகத்தில் நினைப்பூட்டி கொண்டே இருக்கும் பொழுது அவர்கள் மேல் தேவனுடைய தயவு இறங்கும்,
அவர்கள் மேல் தேவன் தமது கரத்தை வைப்பார். அப்பொழுது அவர்கள் நல்ல சட்ட திட்டங்களை போடுவார்கள், தேசத்தை நல்ல முறையில் நடத்துவார்கள், தேசத்தில் கலகம் இல்லாமல் அமைதலாக மக்கள் ஜீவனம் பண்ண முடியும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு கீழாக வரிசை வரிசையாக அதிகாரங்களில் மக்கள் இருக்கின்றார்கள், மந்திரிமார் இருக்கின்றார்கள், பெரிய பெரிய ஆபீசர்ஸ், கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் இருக்கிறார்கள், டிபார்ட்மெண்ட் தலைவர்கள் இருக்கிறார், எவ்வளவோ இருக்கிறார்கள். இந்த மாதிரிப்பட்ட வரிசைகள் நம்மோடு சம்பந்தப்படுகிறது, நமக்கு தெரிந்தது எல்லாவற்றையும் அடிக்கடி சொல்லி அதிகாரமுள்ள யாவருக்காகவும் ஸ்தோத்திரங்களை நாம் செலுத்தி கொண்டிருக்கும் பொழுது அடிக்கடி அவர்களை தேவ சமூகத்தில் நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறோம், நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறோம். அப்பொழுது தேவன் கண்ணோக்கி பார்ப்பார், அவர்கள் ஒவ்வொருவர் மேல் கரம் வைப்பார், அவர்கள் நல்ல ஆளுகை செய்வார்கள், தங்கள் கடமைகளை சரியாய் செய்வார்கள். அப்பொழுது தேசம் ஆசீர்வதிக்கப்படும், அமைதல் உள்ள கலகம் இல்லாத அழகான ஜீவியம் நாம் செய்ய முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு தேசத்தில் எவ்வளவு பயங்கரங்களை நாம் படித்து கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம், எவ்வளவு பயங்கரங்கள். அப்ப இவைகளெல்லாம் மாற வேண்டும் என்றால் நம்முடைய கையில் ஆண்டவர் ஒரு சாவியை தருகிறார். ஸ்தோத்திரம் செலுத்துதலே அந்த சாவி. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய கையில கீயை வைத்துக் கொண்டு நாம் மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டிருப்பது சரியல்ல. அந்த அதிகாரி சரியில்லை, இந்த அதிகாரி சரியில்லை, அப்படி இப்படி எல்லாம் நாம சொல்லுகிறோமே. நம்முடைய கையில சாவியை தந்திருக்கிறார். நீ ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம் செலுத்து, ஸ்தோத்திரம் செலுத்து. அப்பொழுது அவர்கள் மேல் என்னுடைய கிருபை இறங்கும், அவர்கள் செய்ய வேண்டிய கடமையை சரியாய் செய்வார்கள். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, இந்த காரியத்தை மறந்து விட கூடாது. அவளுக்கு ஸ்தோத்திரம் மட்டுமல்ல, நாலு காரியம் பவுல் சொல்லுகிறார். விண்ணப்பங்களை, பெட்டிஷன்ஸ், விண்ணப்பங்கள், ஜபங்கள், பிரேயர்ஸ், வேண்டுதல்கள், இன்டர்செஷன், பரிந்து பேசுகிற ஜபங்கள் ஆகிய வேண்டுதல்கள், அதோடு கூட தேங்க்ஸ் கிவிங், ஸ்தோத்திரங்கள். இந்த நாலு காரியத்தையும் அவங்களுக்காக செய்யுங்க. எந்தெந்த மனுஷனுக்காக செய்ய முடியுமோ செய்யுங்க. இதெல்லாம் பிரயோஜனம் உள்ளது. நீங்கள் அவர்களை தேவனுக்கு நேராய் நினைப்பூட்டுகிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்காய் சிலவேளை பரிந்து பேசணும். யாருக்காக? தேவனுக்கு எதிராய் செயல்படுகிறவர்கள், தேவனுக்கு பிரியமில்லாம செயல்படக்கூடிய அதிகாரிகள், ராஜாக்கள், இவர்களுடைய விஷயத்திலே வெறும் ஸ்தோத்திரம் பண்ணா போதாது. அவருடைய விஷயத்திலே கொஞ்சம் பரிந்து பேசணும். ஆண்டவரே, அவர்கள் அறியாமையினாலே இப்படி எல்லாம் செய்கிறார்களப்பா, அவர்களுக்கு இறங்கும், அவர்கள் நல்ல முறையில் ஆட்சி செய்ய, தெய்வ காரியங்களுக்கு எந்த இடையூறு உண்டாக்காமல் ஆட்சி செய்ய அவர்களுக்கு கிருபை செய்தரலும் என்று கொஞ்சம் பரிந்து பேசி அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது உண்டு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விண்ணப்பங்களை அவருடைய சமூகத்திலே குறிப்புகளாக, இன்ன காரியத்தை இவர்களிடத்திலே செய்யும் ஆண்டவரே, இன்ன காரியத்தை இவரிடத்திலே செய்யும் ஆண்டவரே என்று குறிப்பாக பெட்டிஷன்ஸ், விண்ணப்பங்கள் செலுத்தலாம். இப்படியெல்லாம் இவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது இந்த ஜெபங்கள் ஆங்காங்கே பெருகி வளரும் பொழுது அதனுடைய மாற்றத்தை நாம் தேசத்திலே காண்போம். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, தேசம் மட்டுமல்ல, நம்முடைய வேலை ஸ்தலத்தில் உள்ள அதிகாரங்கள் இருக்கின்றன, நம்முடைய ஊழியத்திலே நிர்வாகத்திற்காக சில ஒழுங்குகள், அதிகார வரிசைகள் எல்லாம் இருக்கின்றன. எல்லாவற்றுக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அவைகளிலும் சமாதானமும் ஆசீர்வாதமும் நிச்சயம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. உங்கள் வேலை ஸ்தலத்திலே நீங்கள் மேலே இருக்கிற அதிகாரிகள் எல்லாருக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிற பழக்கம் இருந்தால் நிச்சயம் உங்கள் வேலை ஸ்தலம் சந்தோஷமுள்ள இடமாக, சமாதானமுள்ள இடமாக மாற்றப்படும். சபை குறித்து, ஸ்தாபனத்தை குறித்து நாம் அதிகமாய் ஜெபிக்கணும். அதிலே பொறுப்பில் இருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும். அவர்களை தேவ சமூகத்தில் எப்பொழுதும் நினைப்பூட்ட வேண்டும். அப்பொழுது அவர்கள் மேல் தேவ கிருபை இறங்கும், அவர்கள் தேவ சித்தம் செய்வார்கள், அதனால் சபைகள் வளர்ந்து பெருகும். அல்லேலூயா. இதை மறந்துவிடக் கூடாது. எல்லா மனுஷருக்காகவும், குறிப்பாக ராஜாக்களுக்காகவும், அதிகாரமுடையவர்களுக்காகவும். இனி மூன்றாவது எதற்காக ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும்? பிலிப்பியர் 4:6 நமக்கு மிக பழக்கமான வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இங்கே எதற்காக ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும்? விண்ணப்பங்களுக்காக. அந்த விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் வைக்கும் பொழுது அதோடு கூட என்னதை சேர்த்து கொள்ளணும்? ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பங்களை உங்கள் ஜபமாக, வேண்டுதலாக நீங்கள் தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய விண்ணப்பம், நம்முடைய பெட்டிஷன் அல்லது நம்முடைய அப்ளிகேஷன், அது அந்த விண்ணப்பத்தை எந்த வண்டியில ஏற்றி ஆண்டவரிடத்தில் அனுப்ப வேண்டும் என்றால்,
இந்த ஜெபம் வேண்டுதல் ஆகிய ரெண்டு வாகனத்தில் ஏற்றித்தான் அந்த விண்ணப்பத்தை நம்முடைய பெட்டிஷன் நம்முடைய குறிப்பை இந்த காரியம் நடக்க வேண்டும் என்ற அந்த ஜெப குறிப்பை அந்த நம்முடைய விண்ணப்பத்தை நாம் ஜெபமாகிய வாகனத்தில் ஏற்றி அனுப்ப வேண்டும். வேண்டுதல் வேண்டுதல்னு பரிந்து பேசுகிற அந்த ஜப அந்த பரிந்து பேசுதல் வேண்டுதல் விண்ணப்பத்திலே வேண்டுதலாகிய ஜபத்திலே அதை அனுப்ப வேண்டும். அப்படி அனுப்பும் பொழுது ஒரு புதிய இன்ஜின் மாட்டிக்கொள்ளுங்கள் அந்த வண்டிக்கு. அதுதான் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு புதிய பவர்ஃபுல் இன்ஜின் இப்பொழுது வெளியாய் வெளிவந்திருக்கிறது. அந்த இன்ஜினை மாட்டி விட்டீர்கள் என்றால் இந்த ஜபங்களும் இந்த வேண்டுதல்களும் ஹை ஸ்பீடா ராக்கெட் வேகத்துல அங்க போய் சேர்ந்து விடும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்ப வெறும் விண்ணப்பம் சொன்னா நிறைய விண்ணப்பம் இருக்குது. ஆண்டவரே எனக்கு 5000 ரூபாய் தேவை, ஒரு விண்ணப்பம். ஆண்டவரே எனக்கு இந்த வியாதியிலிருந்து சுகம் வேண்டும், ஒரு விண்ணப்பம். கர்த்தாவே என்னால் ஜெபிக்க முடியவில்லை, எனக்கு ஜெபிக்க ஒரு கிருபை தாரும், ஒரு விண்ணப்பம். இப்படி நிறைய நம்முடைய விண்ணப்பங்கள் பாயிண்ட்ஸ் இருக்கிறது. இந்த ஜெப குறிப்புகளை நம்முடைய ஜெபத்தினாலே ஜெபம் என்னும் வாகனத்தில் ஏற்றி விடுகிறோம் அல்லது வேண்டுகிறோம். ஆண்டவரே இறங்கும் ஐயா, கிருபை செய்யும் ஐயா, மன்னியும் ஐயா, கெஞ்சி ஜெபித்து பரிந்து பேசி நிற்கிறோமே, இப்படிப்பட்ட வேண்டுதல்ல ஏற்றி விடுகிறோம். இந்த ரெண்டில் ஒரு வாகனம். ஆனா ஆண்டவர் சொல்றார், இப்போ ஒரு ஹைஸ்பீட் இன்ஜின் புதுசா உனக்கு தர்றேன். அதான் ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்தை கூட அதுல சேர்த்து விட்டுட்டீங்கன்னா அது ஹை ஸ்பீடா என்கிட்ட வந்து சேர்ந்துடும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஹலேலூயா. அப்போ உங்கள் ஜபங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஆலோசனை. எனவே எதுக்காக இப்ப ஸ்தோத்திரம் செலுத்தணும்? உங்கள் தேவைகளுக்காக. உங்கள் தேவைகளான அந்த விண்ணப்பங்கள் ஜப குறிப்புகள் ஒவ்வொன்றோடும் என்னது சேர்க்கணும் இப்போ? அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணும். ஹலேலூயா. இந்த பழக்கம் இருக்கணும் பாருங்க. ஸ்தோத்திரம் பண்ணணும். கர்த்தாவே இந்த காரியம் நீர் எனக்கு செய்தருளும் என்று சொல்லி நீர் இதை செய்ய வல்லவர், உமக்கு ஸ்தோத்திரம். கட்டாயம் எனக்கு செய்வீர், உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த விண்ணப்பத்துக்காக அந்த பாயிண்ட்டுக்காக நாம் என்ன செய்ய வேண்டுமா சொல்லுங்கள். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். சொல்லலாமே, எவ்வளவு காரியம் சொல்ல முடியும். அந்த குறிப்பை வைத்தே தேவனை ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அந்த ஸ்தோத்திரம் அதை வல்லமையாக கொண்டு செல்லும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான்காவதாக எதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணோம்? 1 தீமோத்தேயு 4:5 வாசிப்போம், எல்லாரும் கவனிப்போம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. 5 வசனம் வரை அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். இங்கே உங்கள் போஜனங்களுக்காக நீங்கள் ஸ்தோத்திரம் ஏறெடுக்கும்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு இன்ட்ரோடக்ஷனாக பல காரியம் பேக்ரவுண்ட்ல சொல்லி இருக்கிறது. ஏனென்றால் சிலர் போஜனங்களை முன்வைத்து இதை சாப்பிடலாம், இதை சாப்பிடக்கூடாது என்றெல்லாம் புதிய போதனைகளை இறக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒன்றும் கிடையாது. எந்த போஜனமும் கர்த்தர் படைத்ததை நாம் ஸ்தோத்திரத்தோடே புசிக்கலாம். அல்லேலூயா. அதை ஸ்தோத்திரத்தோடே புசிக்க வேண்டும். அது முக்கியமான காரியம். ஸ்தோத்திரத்தோடே புசிக்கணும். நம்முடைய ஆகாரங்கள் நமக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கும் பொழுது அதன் மேல் கை நீட்டி ஸ்தோத்திரம் பண்ணி புசிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜபத்தினாலே ஆகாரம் பரிசுத்தமாக்க போஜனம் பரிசுத்தமாக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ வசனத்தினாலே போஜனம் பரிசுத்தமாக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே அன்பானவர்களே, போஜனத்தின் விஷயத்திலே எந்த போஜனமானாலும் ஏனென்று கேள்வி கேட்காமல், எங்கிருந்து வந்தது என்று கேள்வி கேட்காமல், நமக்கு முன் வைக்கப்படுகிற ஆகாரத்தை ஸ்தோத்திரம் பண்ணி ஜபத்தோடு நாம் புசிக்கலாம். அல்லேலூயா. சாப்பிட்டு முடித்த பிறகு கூட ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு அந்த இடத்தை விட்டு எழும்பி செல்வது மிகவும் ஆசீர்வாதமான ஒரு பழக்கம். எனவே ஸ்தோத்திரத்தோடு நாம் புசிக்க வேண்டும். விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கும் விஷயத்தை குறித்து மிக தெளிவாக நிருபங்களில் எழுதப்பட்டிருக்கின்றது. இது விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது என்று சொல்லி தரப்படும் பொழுது அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். காரணம், இது விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி கொண்டு தரும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இப்போ நம்ம ஊர்களில் எல்லாம்
பிரசாதம் என்று சொல்லி பண்ணுகிறார்கள். அது நமக்கு தெரியும் உடனே இது என்ன, இது விக்கிரகத்தினுடைய ஆராதனையிலிருந்து அவர்கள் எடுத்துக்கொண்டு வருவது, அதை நாம் ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. அதே வேளையிலே ஒரு பண்டிகை வருகிறது, அவர்கள் சில பலகாரங்களை உங்கள் வீட்டில் கொண்டு வந்து தருகின்றார்கள். அதை உடனே கேள்வி கேட்டுக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அன்பின் காரணமாய் கொண்டு வருகிறார்கள், வாங்கி ஸ்தோத்திரத்தோடு புசிக்க வேண்டியதான். அல்லேலூயா. இதை எங்கே வைத்தீர்கள், எப்படி செய்தீர்கள், அதெல்லாம் கேள்வி கேட்க வேண்டிய தேவை இல்லை. இது விக்கிரகத்து படைக்கப்பட்டது என்று சொல்லி தரும் பொழுது, அல்லது அந்த அந்த இதை நாம் காணும் பொழுது, நேரில் காணும் பொழுது, அதற்கு நாம் விலகி இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றபடி போஜனங்கள் எல்லாம் தேவன் படைத்தவைகள், நாம் அனுபவிப்பதற்காக படைத்திருக்கிறார். ஸ்தோத்திரத்தோடு அவைகளை புசிக்க வேண்டும். மற்றபடி தேவையில்லாத அலங்கார ஆகாரங்கள், சரீரத்தை கெடுக்கிற ஆகாரங்களை ஒதுக்க வேண்டும், அது வேற விஷயம். மற்றபடி நாம் ஆகாரங்களை இதை புசிக்க கூடாது, இதை புசிக்கலாம் என்று தெய்வீக காரியத்தை உட்படுத்தி, அந்த ஃபேக்டரை உட்படுத்தி பேசக்கூடாது. சரீர சுகத்துக்காக சரி இது வேண்டாம் அது வேணும்னு சொல்லுகிறது வேற, அது அவருடைய அறிவுக்கு தக்கதாய் அனுபவத்துக்கு தக்கதாய் செய்வார்கள். ஆனால் தெய்வீகத்தை கொண்டு வந்து அந்த போஜன விஷயத்திலே பூத்தக்கூடாது என்பதுதான் இங்கே சொல்லி இருக்கிற விஷயம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை நான், எனக்கு சமீபத்தில் ஒரு காரியம் அறிவுக்கு வந்ததுனால சொல்ல விரும்புகிறேன். பல இடங்களில் நான் போகும் பொழுது பார்ப்பேன், சில இஸ்லாமியர்களுடைய ஹோட்டல்களிலே ஹலால் செய்யப்பட்டது அப்படி போட்டிருக்கோம். எனக்கு இது ஒன்றுமே புரியாது, என்னடா ஹலால் செய்யப்பட்டதுன்னு போர்டு எழுதி வச்சிருக்கிறாங்க. இவங்க அந்த ஓதி கொண்டு வருவார்களோ, அவர்களுடைய லப்பைகளை வைத்து ஓதி கொண்டு வந்து இப்படி வைக்கிறார்களோ என்று நினைப்பேன். சமீபத்திலே ஒருவர் அதுக்கு ஒரு விளக்கம் அழகாக சொல்லி கொடுத்தார். அது என்னவென்றால், அவர்களும் ஆபிரகாமின் வம்சம் அல்லவா, ஆகையினாலே அவர்கள் தேவன் சொல்லியிருக்கிற கட்டளையை அவர்கள் கை கொள்கிறார்கள். என்னன்னா, மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோடு என்ன செய்யக்கூடாது, புசிக்கக்கூடாது. அதனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த அந்த மிருகத்தை கொல்லும் பொழுது அதை கொண்டு அதனுடைய இரத்தத்தை அப்படியே சிந்த விட்டு விடுகிறார்கள். அப்போ அந்த மிருகம் துடித்து 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 சாகும். அது துடித்து துடித்து சாகும் பொழுது அது இரத்தம் முழுசும் தரையில் என்ன செய்யப்படுதான், ஊற்றப்படுதான். அதனால தான் அது ஹலால் செய்யப்பட்டது அப்படின்னு எழுதியிருக்காங்களாம். அதே வேளையில் மற்றவர்கள் இந்துக்கள் எல்லாம் மிருகங்களை கொல்லும் பொழுது என்ன செய்வார்கள், துடிக்கக்கூடாது, துடிச்சா பாவம், ஒரு ஜீவனுக்கு அது துடிக்குது அல்லவா, அதனால் ஒற்றை வெட்டாக வெட்டி அதை உடனே க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி அவங்க செய்வாங்களாம். அதனால அந்த ரத்தம் முழுசும் என்ன செய்யாதான், வெளியேறாதான், அந்த ரத்தம் உள்ளே இருக்கும். இதுதான் ரெண்டு கூட்டத்தார் செய்கிறதற்குள்ள வித்தியாசம் என்று சொன்னார். அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு, ஓகே அப்போ ஹலால் செய்யப்பட்டதை நம்ம என்ன செய்யலாம், சாப்பிடலாம், இல்லாததும் பிரச்சனை இல்லை, நமக்கு புதிய ஏற்பாட்டில் நோ ப்ராப்ளம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டில் தேவன் இந்த ஆகார விஷயங்களுக்கும் இப்படிப்பட்ட காரியங்களுக்கும் கட்டளைகளையும் நியமங்களையும் நமக்கு என்ன செய்யலை, கொடுக்கவில்லை. பேதுருவை பார்த்து துப்பட்டு இறங்கி வருகிற தரிசனத்தில் சொல்லிட்டார், அடித்து புசி. அல்லேலூயா. அது ரெண்டு அர்த்தத்தை உடையதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பயப்பட தேவையில்லை, அதுக்காக கண்டதையும் போய் சாப்பிட போக வேண்டாம், ஞானமாக இருப்போம். பிரைஸ் தி லார்ட். எனவே பயப்படாமல், ஆகாரத்தை பற்றி பயப்பட தேவையில்லை. போஜனத்தை வைத்து ஒருத்தன் பரிசுத்தனாக முடியாது. ஒரு போஜனத்தை சாப்பிட்டதுனாலையும் சாப்பிடாம இருந்ததுனாலையும், நான் வெஜிடேரியனா இருந்ததுனால, அதாவது அசைவம் புசிக்காம சைவம் புசிக்கிறதுனால பரிசுத்தம் என்றும் அசைவம் புசிக்கிறது பாவம் என்றும் அப்படி எல்லாம் ஒன்றுமே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எனவே இந்த விஷயத்தில் நம்முடைய சப்ஜெக்ட் என்ன, போஜனத்திலே ஸ்தோத்திரத்தோடு புசிக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு போஜனங்களினாலே என்ன ப்ராப்ளம்ஸ், ஒவ்வொருத்தருக்கு வரக்கூடிய நோய்களை பாருங்க, கஷ்டங்களை பாருங்க, எல்லாம் இந்த போஜனங்கள்னால வரக்கூடிய தானே. ஆகையினாலே நாம் ஸ்தோத்திரத்தோடு அதை புசிக்க வேண்டும். அப்பொழுது தேவன் அதை நமக்கு ஆரோக்கியமாய் மாற்றி தருவார். அல்லேலூயா. தண்ணீரை கூட ஸ்தோத்திரம் பண்ணி குடிங்க. சரீர கஷ்டம் உள்ளவர்கள் எல்லாம் குடிக்கிற புசிக்கிற ஆகாரங்களை எல்லாம் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி, கர்த்தாவே இந்த ஆகாரத்தை சாப்பிடுகிறேன், இந்த தண்ணீரை குடிக்கிறேன், இதை எனக்கு ஆசீர்வதித்து தாரும், இதை எனக்கு சத்தாக மருந்தாக பலனாக மாற்றி தாரும் என்று சொல்லி ஜெபித்து ஸ்தோத்தரித்து நீங்கள் புசியுங்கள். அதிலே கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் என்ன செய்கிறார், கனம் பண்ணுகிறார். நாம் விசுவாசத்தோடு ஒவ்வொரு காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்து அதை புசிக்கும் பொழுது நிச்சயம் ஆசீர்வாதம். நான் அடிக்கடி சொல்லுகிறது தான், அந்த சப்ஜெக்ட் வந்ததுனால சொல்லுகிறேன். தாய்மார் வீட்டில் சமையல் பண்ணும் பொழுதே ஸ்தோத்திரத்தோட சமையல் பண்ணுங்க.
பானையில் அரிசி போடும் பொழுதே ஸ்தோத்திரத்தோட போடுங்க, அதை வடிக்கும் பொழுது ஸ்தோத்திரத்தோட வடிங்க, ஒவ்வொரு கூட்டுக்கறி வைக்கும் பொழுது ஸ்தோத்திரத்தோட செய்யுங்க, அதை எடுத்து டைனிங் டேபிளில் கொண்டு வைக்கும் பொழுதும் ஸ்தோத்திரத்தோட வைங்க, அதை எடுத்து பரிமாறி கொடுக்கும் பொழுதும் ஸ்தோத்திரத்தோட செய்யுங்க. ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் உங்கள் குடும்பம், உங்கள் வீடு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும், உங்களுக்கு இப்போ போஜன குறைவு வராமல் கத்த நடத்துவார், ஆரோக்கிய கேடு வராமல் கத்த நடத்துவார். இன்னைக்கு நிறைய என்ன நடக்கு, இந்த சாப்பாட்டுலேயே என்ன செய்வா, முறுமுறுப்பாக சண்டை போடுவாக சத்தம் எல்லாம் சேர்ந்து தான் அந்த ஆகாரம் வந்து வயிற்றுக்குள்ளே போயிட்டு இருக்கோம். சமையல்லிருந்தே ஆரம்பிக்கும் முணுமுணுப்பும் முறுமுறுப்பும். சிலர் கண்ணீரோடு சமைப்பார்கள், அவர் எதுவும் சத்தம் போட்டு போயிருப்பார், அவங்க சமையல் பண்ணும்போது கண்ணீரோடு என்ன செய்வார்கள், சமையல் பண்ணுவார்கள். இப்படியெல்லாம் செய்தால் இந்த கண்ணீரை கொண்டு தான் அப்புறம் உங்கள் ஆட்களை நீங்கள் போஷித்து கொண்டு இருக்கிறீங்க, உங்கள் முறுமுறுப்பை கொண்டு தான் போஷித்து கொண்டு இருக்கிறீங்க, சண்டை அல்லது கோபம் வைராக்கியம் இதை வச்சுட்டு தான் போஷித்துக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் அவங்களுக்கு வியாதி வந்தால் நீங்கள் தான் கஷ்டப்படுறீங்க, ஐயோ பாஸ்டர் ஜோமனுங்க, சிஸ்டர் ஜோமனுங்க, ஜபக்குறிப்பில் ஜோமனுங்க, சண்டை ஜபக்குறிப்பில் எப்படியாவது வச்சு ஜோமனுங்க, இப்படியெல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் கொஞ்சம் வருமுன்னு காத்தீங்கன்னா இன்னும் நன்றாக இருக்கும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு ஜபத்தையும் ஸ்தோத்திரத்தையும் நம்முடைய வீட்டுக்குள்ளே கொண்டு வருகிறோமோ, நம்முடைய அனுதின வாழ்க்கைக்குள்ளே புகுத்துகிறோமோ, அந்த அளவுக்கு நன்மைகளும் மேன்மைகளும் கர்த்தரிடத்திலிருந்து கட்டாயம் வரும். அல்லேலூயா, ஹலேலூயா. ஆகவே ஸ்தோத்திரம் என்பது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒன்று. இந்த ஸ்தோத்திரத்தை நாம் அதிகமாக நம்முடைய எல்லா காரியத்திலும் செலவு பண்ணுவோம். நாம் விசுவாசிகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், எல்லா மனுஷருக்காய் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், ராஜாக்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், அதிகாரத்தில் உள்ள யாவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். விண்ணப்பங்கள், நம்முடைய ஜபக்குறிப்புகள், விண்ணப்பங்கள், ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அது மட்டுமல்ல, நம்முடைய போஜனங்களுக்காக நாம் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். இரண்டாவதாக ஜபத்திலே நாம் சேர்த்துக்கொள்ள வேண்டிய அடுத்த காரியம், மத்தேயு 26:41 இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். விழிப்பு என்பதை ஜபத்துடனே சேர்க்க வேண்டும். இரண்டாவதாக விழிப்பு, விழிப்பு என்பது ஜபத்தோடு சேர்க்கப்படும் பொழுது ஜபம் வல்லமை உள்ளதாக மாறுகின்றது. விழிப்பு என்பது ரெண்டு அர்த்தம் உடையது. ஒன்று, தூங்காமல் கண் திறந்து இருந்து ஜபிக்கிற ஜபம், இரவு நேரங்களில் தூங்குகிற நேரங்களில் தூக்கத்தை தவிர்த்து கண் விழித்து ஜபிக்கிற ஜபம். ரெண்டாவது, அலர்ட்டாக ஒரு வாட்ச்ஃபுல்னஸோடு உள்ளத்திலே ஒரு அந்த விழிப்பு, விழிப்புணர்வு, விழிப்புணர்வோடு கூட ஜபிக்கின்ற ஒரு ஜபம். இந்த ரெண்டு விழிப்பும் நம்முடைய ஜபங்களில் சேரும் பொழுது கட்டாயம் ஜபத்திற்கு ரொம்ப வல்லமை உண்டாகும். பாருங்கள், ஏனோ தானோன்னு ஜபிக்கிறார்கள் பலர். ஏன்னா ஜபம் என்பது ஒரு பழக்கமா மாறிடுச்சு அல்லவா, எத்தனையோ வருஷமா ஜபித்து பழகிட்டோம். அதனால நம்ம வந்து சும்மா அப்படியே கண்ணை மூடிட்டு ஜபிக்க ஆரம்பிச்சா அந்த வார்த்தை தானா வந்துட்டே இருக்கும். அந்த பழக்கம் ஆயிடுச்சுல, நிறைய நாள் ஜபித்து பழக்கம் ஆனதுனால இந்த வார்த்தை வந்து கண்டினியூஸாக வரும். இந்த மனம் வந்து அதில் ஒட்டாது, மனம் வேற எதையோ சிந்திச்சாலும் வார்த்தை கரெக்டாக போயிட்டே இருக்கும். பாருங்கள், இந்த விதமான விழிப்பு நமக்கு தேவை. ஏதோ சும்மா இருந்தாலும் வார்த்தை வந்துட்டே இருக்கும், ஆனால் நம்முடைய மனசு வந்து அதில் என்ன செய்யாது, கனெக்ட் ஆகாது. அது வந்து விழிப்பற்ற ஜபம். அது ஒரு இன்னொரு காரியம். இப்போ ஒரு ஆள்கிட்ட நம்ம பேசும் பொழுது அந்த ஆளை பார்த்து பேசுகிறோம், சிந்திச்சு பேசுகிறோம். ஒரு ஆளுக்கு முன்னால் உட்காந்துட்டு என்னதோ எங்கேயோ கவனத்தை வச்சுட்டு எங்கேயோ சிந்திச்சுட்டு பேசிகிட்டு இருப்போமா? கண்டிப்பாக பேச மாட்டோம். கவனம் முழுசும் அந்த ஆளுக்கு நேராக தான் இருக்கும், அவரை தான் நோக்கி பார்த்து கொண்டிருப்போம், மனசும் அந்த விஷயத்தை தான் சிந்திச்சு பேசிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் தேவனோடு பேசுகிறோம். இது கண்ணால் காண்கிற மனுஷனிடத்தில் பேசுகிறோம், அது கண்ணால் காணாத அந்த பெரிய தேவனிடத்தில் பேசுகிறோம். இதுதான் வித்தியாசம். அப்போ கண்ணால் காணாவிட்டாலும் நாம் தேவனுக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்ப வேண்டும், நம்முடைய முழு கவனமும் அந்த ஜபத்தில் இருக்க வேண்டும். அதுதான் விழிப்புள்ள ஜபம். அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு ஏக சிந்தையோடு, ஒரு முகத்தோடு தேவனை நோக்கி பார்த்து அந்த ரியாலிட்டியின் பிரேயர், அது நமக்கு ரொம்ப தேவை. ஒரு உண்மையான ஜபமா இருக்கணும். ஏதோ கடமையா உட்கார்ந்து தேவன் அங்க இருக்கிறார், நான் ஏதோ கடமைக்கு என்னதோ ஓதுன மாதிரி ஓதிக்கிட்டே இருக்கிறேன்னா அது என்ன, ஒரு அர்த்தம் இல்லாத ஜபம் அல்லவா? கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும், தேவனை நோக்கி பார்க்கணும், நம்ம சிந்தையை அவருக்கு நேராக கொண்டு வரணும். அவர் பரம சிங்காசனத்தில் இருக்கிற தெய்வம், அவருக்கு நேராக நம்முடைய கவனத்தை செலுத்தி அப்பா பிதாவே என்னை படைத்த தேவனே என்று சொல்லி கூப்பிட்டு நம்ம பேசணும். அப்படி அந்த அந்த சிந்தனையை ஒருமுகப்படுத்தி பேசும் பொழுது அந்த ஜபம் அழகாக அங்கே போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது விழிப்பு. இன்னொன்று, இந்த விழிப்பு என்று சொல்லுவது
நமக்கு சுற்றும் சூழ நடக்கிற காரியங்களை குறித்த ஒரு விழிப்புணர்வு. இன்னைக்கு பேப்பரை படிக்கிறோம், பேப்பர்ல பார்த்தா நம்மை சுற்றி கொலை வெறி தாண்டவம் ஆடுகிறது, உண்டா இல்லையா? கொலை வெறி நம்முடைய நாட்டிலே எங்கும், விசேஷமாய் நம்மை சுற்றிலும் கூட. ரீஜனல் பேஜில் பாருங்க, நம்ம நம்முடைய ஏரியா செய்தி இருக்குமே, குமரி மாவட்ட செய்திகள் என்று நம்முடைய ஏரியா செய்தி, அப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு ரீஜனல் செய்தி போடுறாங்க. அதுலேயே ஒரு நாளைக்கு எத்தனை கொலை நடக்குன்னு பாருங்க, பயங்கரமான ஒரு காலத்தில் இருக்கும். அப்ப இவைகளை குறித்து ஒரு விழிப்பு உண்டாகணும். இதெல்லாம் சாத்தான் பின்னணியிலிருந்து செய்கிறான். தற்கொலைகள், கொலைகள் எல்லாம் நடத்துகிறது யாரு? இந்த பொல்லாத மனுக்குலத்தின் எதிரியாகிய சாத்தானும் அவனோடு கண்ணுக்கு தெரியாமல் கிரியை செய்து கொண்டிருக்கிற அசுத்த அந்தகார ஆவிகள். அப்ப இவைகளுக்கு எதிரடையாக ஜபம் செய்துதான் வெற்றி எடுக்க முடியும். முழங்காலில் நின்று தேவனை நோக்கி ஜபிக்கும் பொழுது, ஸ்தோத்தரிக்கும் பொழுதுதான் தேவனுடைய வல்லமை இறங்கும். அந்த வல்லமை அதிகமாக இறங்கும் பொழுது இந்த மாதிரிப்பட்ட கிரியை செய்கிற வல்லமைகள், அஸ்த வல்லமைகள் எல்லாம் ஓடி மறையும், அவளுடைய கிரியைகள் அழியும். அப்போ மனுக்குலத்துக்கு பெரிய விடுதலை, மக்களுக்கு பெரிய சந்தோஷம், ஆசீர்வாதம், விடுதலை, நமக்கும் நல்வாழ்வு. எனவே இப்படிப்பட்ட காரியங்களை குறித்த விழிப்பு. ஓ, இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு நடக்கிறது, உலகத்தில் என்னெல்லாம் நடக்கிறது, இவைகளை குறித்து விழிப்போடு ஜபிக்கணும். அல்லேலூயா. அன்றைக்கு கர்த்தர் இதை சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு நேராக போக ஆயத்தமாகிறார், கெச்சமனை தோட்டத்திலே ஜபிக்கும்படி வருகிறார். இவர்கள்ட்ட சொல்லி இருக்கிறார், மேய்ப்பனை விட்டு ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்பது போல இன்றைக்கு நடக்கும் என்று தெளிவா சொல்லி இருக்கிறார். அப்ப இவர்கள் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கணும், இன்னைக்கு என்னதோ நடக்க போகிறது, இயேசுவானவர் தெளிவா எச்சரித்திருக்கிறார். அப்ப இன்னைக்கு பார்த்து சொல்லுகிறார், ஒரு நாளும் இல்லாம சொல்றார், என்னோடு கூட ஒரு மணி நேரம் என்ன செய்யுங்க, விழித்திருங்கள்னு கேட்கிறார். அப்ப கண்டிப்பா அந்த சீடர்கள் என்ன செய்திருக்கணும், விழித்திருந்திருக்கணும். ஆனா அவர்கள் தூக்க மயக்கம் ஒரு பக்கம், அந்த விழிப்பும் இல்லை, இந்த சூழ்நிலையை குறித்த விழிப்புணர்வும் அவர்களுக்கு இல்லை, விழிப்பு இல்லாம போயிட்டாங்க. அதுதான் நமக்கு வரக்கூடாது. எனவே நாம் விழித்திருந்து ஜபிக்கணும். அதுல நம்பர் ஒன் குறிப்பு, சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜபியுங்கள். அல்லேலூயா. அப்ப விழித்திருந்து ஜபித்தால் நாம் எதுக்கு உட்பட மாட்டோம்? ஆமா, அந்த சோதனைக்காரனாகிய சாத்தானுடைய பொல்லாத சோதனைக்குள் உட்படாம நம்மளை கத்தர் காப்பார். ஏன்னா நம்ம விழிப்பு இருக்கு இல்லையா, வருமுன் ஜோமன்றோமே, இந்த காரியம் இப்படிலாம் உலகத்தில் நடக்குது ஆண்டவரே, என் குடும்பத்தில் வந்துடக்கூடாது, என் சபையில் வந்துடக்கூடாது, ஆண்டவரே இந்த பக்கங்களில் வரக்கூடாதப்பா. அந்த ஜபம் ரொம்ப விழிப்பு. ஏன்னா நம்ம வந்து நம்ம இருக்கிற நம்முடைய குடும்பத்துக்கு காவல்காரர்கள், நம்முடைய சபைக்கு ஊழியர்கள் என்பவர்கள் காவல்காரர்கள், அதுபோல நாம் இருக்கிற சுற்றுவட்டாரத்துக்கு நாம தான், தேவ பிள்ளைகள் தான் காவல்காரர்கள். நாம் இந்த சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு தேவ சமூகத்தில் இவைகளுக்காக ஜபம் பண்ணணும். அந்த விழிப்புள்ள ஜபம். அது மட்டுமல்ல, இரவு நேரங்களிலும் தேவைப்படும் பொழுது அந்த சூழ்நிலைகளை கருதி கொஞ்சம் தூக்கத்தை விட்டு எழும்பி உட்கார்ந்து தேவ சமூகத்தில் ஜபிக்கிற அந்த விழிப்பின் ஜபம் மிகவும் பிரயோஜனம் உள்ளது. ஹல்லேலூயா. இவைகள் சோதனைக்குட்படாதபடி நம்மை காக்கும். அடுத்தது மார்க்கு சுவிசேஷம் 13:33 இயேசு சொன்னார், அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியினால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். அக்காலத்தை என்று அவர் சொல்லும் பொழுது அதற்கு முந்தின வசனங்களில் சொல்லுகிறார், மனுஷகுமாரன் வாசலருகே வந்துவிட்டார். இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை இனி எந்த வேளையிலும் திடீரென்று நடக்கிறதாக இருக்கிறது. எனவே அந்த வருகை திடீர்னு நடக்கிறதுனால அந்த காலத்தை நீங்கள் அறியாதபடினாலே, அந்த வேளையை யாரும் அறியவில்லை, பிதாவானவர் ஒருவரே தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிறார். எனவே நீங்கள் இப்பொழுது என்ன செய்யணும், இயேசுவின் வருகையில் கைவிடப்படாது இருக்கும்படியாக விழித்திருந்து ஜபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு விசை கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. அன்பானவர்களே, சோதனைக்குட்படாமல் இருக்கும்படி விழித்திருந்து ஜபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே கைவிடப்படாமல் இருக்கும்படி நாம் விழித்திருந்து ஜபிக்க வேண்டும். ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், ஆவிக்குரிய சபையிலே சத்தியத்தை கேட்டு ஆவிக்குரிய வழிகளில் நடக்கிறோம். ஆனால் அதோடு கூட விழிப்புடனே ஜபிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இந்த விழிப்புள்ள ஜபம், இயேசு எப்ப வந்தாலும் நாம் உடனே அவரோடு சேர்க்கப்படுவதற்கு அது நம்மை ஆயத்தமாய் வைத்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. விழிப்பு இல்லாம போயிட்டோம்னா அப்புறம் வந்து திடீர்னு வருகை சம்பவித்தால் கைவிடப்பட வாய்ப்பு இருக்கிறது. அதனால இன்று முதல் ராத்திரி தூங்கவே வேண்டாம், அப்படியே விழித்திருப்போம், அப்படி பைபிள் சொல்லவில்லை. தூங்க வேண்டிய நேரம் நல்லா தூங்கணும். ஆனா நான் இந்த பைபிள் ஸ்டடியில எல்லாம் அடிக்கடி வலியுறுத்துறேன், டெய்லி நைட்டு
காலையிலிருந்து ராத்திரி வரை என்ன நடந்ததோ எல்லாம் அப்பாவுகிட்ட ஒரு ரிப்போர்ட் பண்ணுங்க. எல்லாம் ஜபத்துல சொல்லி, நல்லது கெட்டது எல்லாம் சொல்லி ஒப்பு கொடுத்து, இருதயத்தை தூய்மைப்படுத்தி, இருதயத்தை வறுமையாக்கி ஒரு நிம்மதியான தூக்கத்துல போங்க. தூக்கத்தின் நடுவில் இயேசு வந்தாலும் அல்லது மரணம்தான் சம்பவித்தாலும் பயப்பட தேவையில்லை, நாம் இயேசுவோடு இருப்போம். அல்லேலூயா. ஏன்னா காலம் அப்படிப்பட்ட காலம், சும்மா இன்றைக்கும் போல இன்றைக்கும் இருக்கும், இன்றைக்கு போல நாளையும் இருக்கும் சொல்லவே முடியாது. எனவே அன்பானவர்களே, விழிப்புடன் இருப்போம், விழிப்புடன் ஜபிப்போம். இனி அடுத்தது லூக்கா 21:36 சொல்லுகின்றது, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள். இந்த வசனத்துல ரெண்டு விழிப்பும் சொல்லியிருக்கு, கீப் அவேக் அண்ட் வாட்ச் என்று ரெண்டு காரியமும் சொல்லியிருக்கு. நீ கண் திறந்து விழிப்பா இருக்கிறதும் இருக்க வேண்டும், அதே வேளையிலே வாட்ச்ஃபுல்லாக நீ இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, எனவே மனுஷகுமாரனா இயேசு சீக்கிரம் வருவார், அப்பொழுது அவரை சந்திக்க வேண்டும், அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். அதற்கு தகுதிப்படுவதற்காக, அதற்கு பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்காக, அதுக்கு விழிப்புள்ள ஜபம் தேவை. இந்த சாதா சும்மா ஜபம் பண்றது, கடமைக்கு ஜபம் பண்றதெல்லாம் இது சரியாகாது. இது இந்த கிரியையை நமக்குள்ள செய்ய முடியாது. இந்த கிறிஸ்துவின் வருகைக்கு நம்மளை தகுதிப்படுத்துகிற ஒரு கிரியை நமக்குள்ளே உண்டாக வேண்டும் என்றால், கருத்தோடு கூட நல்ல விழிப்போடு கவனமாய் ஜபிக்கிற ஜபங்கள் நம்மை நிரப்ப வேண்டும். அல்லேலூயா. இது மிகவும் தேவை. ஏனென்றால் இந்த காலம் பொல்லாத காலம். இதே அதிகாரத்திலே 34 கர்த்தர் சொன்னார், உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாத படிக்கும், நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். இந்த கடைசி காலத்துல என்ன நடக்குமா, மக்களுடைய இருதயங்கள்ல பெருந்துண்டி, வெறி, லௌகீக கவலைகள் இதுதான் அதிகமா நிரப்புமா. லௌகீக கவலைகள், கேர்ஸ் பர்டைனிங் டு திஸ் லைஃப், வேர்ல்ட்லி வொரிஸ், இந்த உலகம் சார்ந்த பாரங்கள், கவலைகள் இதுதான் மக்கள் அதிகமா நிரப்பும். பரலோக ராஜ்யத்துக்கு போகணுமே, தேவனோடு நான் நித்திய ஜீவன் பெற்று வாழணுமே என்கிற அந்த நினைவுகள், பாரங்கள் இருக்காம போயிடுமா. ஜனங்கள் முழுசும் பார்த்தா இந்த உலகத்துக்கடுத்த, இந்த வாழ்க்கை கடுத்த லௌகீக கவலைகள் தான் அதிகமா நிரப்பி கொண்டிருக்குமா. அது மாதிரி பலவித வெறித்தனங்கள் இன்னைக்கு தேசத்துல பாக்குறோம். வெறித்தனங்கள் எப்பா, குடி வெறி, போதை வெறி, அது பயங்கரமா போய்கொண்டிருக்கு. அதுக்கு மேல மாம்ச இச்சையின் வெறி, பலாத்காரங்கள், அதெல்லாம் பயங்கரமா நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட எல்லா வெறிகள், கொலை வெறி, அடுத்தவனை தீர்த்து கட்டுவதற்கான கொலை வெறிகள், எல்லா வெறித்தனங்களையும் பொல்லாத அந்தகார ஆவிகள் இந்த கடைசி நாட்களில் கட்டவிழ்த்து விட்டு எத்தனை ஆத்துமாக்களை சீக்கிரமாய் கொள்ளையாடி நரகத்துல கொண்டு போடலாம் என்று அவன் முயற்சி பண்ணி கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். அப்ப அதனுடைய தாக்கம் தேவ ஜனங்களுக்கும் வரும். தேவ ஜனங்களுடைய இருதயங்களை கூட இந்த லௌகீக கவலைகளால நிரப்பிக்கொண்டே இருப்பான், பெருந்துண்டினால நிரப்பிக்கொண்டே இருப்பான், வெறியினால நிரப்ப பார்ப்பான். ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும், விழித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான கட்டளை. இதில் குறிப்பாக விதவைகளுக்கு வேதம் ஒரு ஆலோசனை கொடுக்கின்றது. 1 தீமோத்தேயு 5:5 சொல்லுகிறது, உத்தம விதவையாயிருந்து தனிமையாய் இருக்கிறவள் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதல்களிலும் ஜபங்களிலும் நிலைத்திருப்பாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இரவும் பகலும், அன்பான சகோதரிகளே, துணை இழந்தவர்களே, உங்களுக்காக எழுதப்பட்ட இந்த வசனத்தை தயவாய் கவனியுங்கள். நீங்கள் அதிகமாக இயேசுவோடு உள்ள உறவை நீங்கள் அதிகமாய் வளர்த்து கொள்ள வேண்டும். உங்களுடைய துணையோடு ஒரு காலம் வாழ்ந்தீர்கள், சூழ்நிலையினாலே இன்றைக்கு அந்த துணை இழந்து நீங்கள் நிற்கின்றீர்கள். கர்த்தர் உங்களுக்கு நாயகராக விளங்குகின்றார். உங்களுடைய வாழ்க்கையில் அந்த வெற்றிடத்தை நிரப்புகிறவராக இயேசு கிறிஸ்து விளங்குகின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே நேரம் நீங்கள் அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகமாக இடம் கொடுக்கணும். அதுதான் அவர் கேட்கிறார், நான் உன்னை, நீ இழந்து போன அன்பினால் நான் உன்னை நிரப்ப விரும்புகிறேன், நீ இழந்து போன சகல காரியங்களையும் நான் உனக்கு நிரப்பும்படி, உன்னோடு நான் இருந்து உன்னை நடத்தும்படி விரும்புகிறேன். மற்றவர்களை பார்க்கலும் உன்னை அதிக ஒரு மேன்மையான ஒரு உறவுக்குள்ளே என்னோடு நான் வைத்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். ஆனால் மகனே, மகளே, நீ எனக்கு இடம் கொடு. இரவும் பகலும் நீ என்னோடு இருக்க வேண்டும், என்னோடு ஜபத்திலே நீ தரித்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே இந்த வசனம் நமக்காக, அப்படிப்பட்டவர்களுக்காக எழுதப்பட்டிருக்கின்றது. கவனிக்க வேண்டும், நீங்கள் அதிகமாக தேவனோடு உறவை வளர்த்து கொள்ளும் போது, அது இரவும்
பகலும் இரவு தூக்கம் வராவிட்டால் அப்படியே தேவனோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுது தானாக தூக்கம் வரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பகலில் வேதனையாய் தனிமையான எண்ணம் வாட்டும் பொழுது உடனே தேவனோடு அப்படியே தேவன் நமக்கு முன்னாலே நிறுத்தி அவரோடு பேச தொடங்க வேண்டும் இப்படி நாம் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே நல்ல ஒரு திடன் நல்ல ஒரு பலன் சந்தோஷம் விடுதலை வெற்றி கர்த்தர் கட்டாயம் தருவார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா லூக்கா 2 அதிகாரம் 37 வசனம் சொல்லுகிறது ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள் ஹல்லேலூயா என்ன ஆச்சரியம் அன்னாள் என்கிற அந்த விதவையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நாம் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே தனிமைப்படுத்தப்பட்டு விட்டோம் இந்த தனிமையில் இனிமையாய் தனிமையை இனிமையாய் மாற்றுகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா மூன்றாவதாக இனி நம்முடைய ஜபத்துடன் சேர்த்து கொள்ள வேண்டியது என்ன ஸ்தோத்திரம் விழிப்பு மூன்றாவதாக சேர்த்து கொள்ள வேண்டியது தானியேல் 9 அதிகாரம் 3 வசனத்திலே அவர் சொல்லுகிறார் நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகி ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என்று தானியேல் எழுதி வைத்தார் தானியேல் இவ்வளவு பெரிய ஒரு பதவியிலே உத்தியோகத்திலே இருக்கக்கூடிய மனுஷன் என்று ஏற்கனவே விளக்கினேன் அந்த மனுஷன் தினம் 3 வேளை ஸ்தோத்திர ஜபம் பண்ணுவது மட்டுமல்ல சில வேளை அவர் உபவாசித்தும் ஜபிக்கிறார் மூன்றாவதாக நம்முடைய ஜபத்திற்கு வல்லமை சேர்க்க நாம் சேர்த்துக்கொள்ள வேண்டிய விஷயம் உபவாசம் ஆகாரங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு புசிக்காமல் குடிக்காமல் உபவாசமாக இருந்து தேவனை நோக்கி நம்முடைய விண்ணப்பங்களை வைக்கின்ற ஒரு ஜப அனுபவம் உபவாசம் இங்கே உபவாசத்திலே எதற்காக நம்பர் 1 கர்த்தரை தேட தானியேல் எதற்காக உபவாசிக்கிறார் தானியேலுக்கு ஒரு ஆபத்தும் இல்லை கஷ்டமும் இல்லை இந்த 9 அதிகாரத்துல எந்த பிரச்சனையும் அவருக்கு இல்லை ஆனால் இந்த தேசத்தின் நலன் கருதி இந்த நாடுகளை எல்லாம் நான் நடத்துகிறேனே இதற்கு கர்த்தருடைய முகத்தை தேட வேண்டும் நல்ல வழியை காண வேண்டும் என்று தான் ஒரு பொறுப்பில் பதவியில் இருக்கின்ற காரணத்தினாலே அந்த நாடுகளுக்கு நல்லது நடக்க வேண்டும் மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று இவன் தேவ மனுஷனாக இருந்ததினாலே அவன் கர்த்தரிடத்தில் தேட கர்த்தருடைய முகத்தை தேட சில மற்றதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வேலையை ஒதுக்கி வச்சுட்டு சாப்பாடை ஒதுக்கி வச்சுட்டு அப்படியே உட்கார்ந்து உபவாசித்து ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தன்னை தாழ்த்தி ஜபம் பண்ணுகிறார் அப்ப கர்த்தரை தேட என்றால் எதற்காக கர்த்தருடைய வழிகளை பெற்றுக்கொள்ள கைடன்ஸ் பெற்றுக்கொள்ள ஆலோசனைகள் பெற்றுக்கொள்ள இது ரொம்ப முக்கியமான காரியம் இன்றைக்கு உலகத்தில் எந்த ஒரு தகவல் கிடைக்கணும்னாலும் உடனே கூகுள் சர்ச் கம்ப்யூட்டர்ல இன்டர்நெட்ல கூகுளில் போயிட்டு சர்ச்சில் அப்படியே சும்மா அடித்து கொடுத்தா போதும் நமக்கு என்ன தேவையோ அதை நமக்கு மனசில் இருக்கிறது போல் அடித்து கொடுத்தா போதும் அது எங்கேருந்தெல்லாமோ தேடி எடுத்து ஒரு பெரிய பட்டியலையே கொண்டு வந்து காட்டி விடுகிறது அப்படி இன்னைக்கு மனுஷன் எதனாலும் எங்கே போய் தேடுகிறான் கூகுள் சர்ச் கூகுள் சர்ச் நல்லது தான் உலகத்தில் அநேக தகவல்களை நமக்கு தருகின்றது ஆனால் கூகுள் சர்ச் என்று காட் சர்ச்சை அநேகர் விட்டு விட்டார்கள் அதுதான் தீமை தேவனிடத்தில் தேடுவதை தேடாமல் விட்டு விடுகிறார்களே உலகத்தில் எல்லா காரியங்களிலும் தேடுகிறார்கள் மக்களிடத்திலே தேடுகிறார்கள் மற்ற எல்லா காரியங்களையும் ஆராய்கிறார்கள் ஆனால் தேவனிடத்தில் ஒரு நாள் ஃபாஸ்டிங் பண்ணி உட்கார்ந்து ஆண்டவரே என் படிப்பு சரியில்லையே எவ்வளோ படித்தாலும் மார்க் கிடைக்கலையே இன்னைக்கு அதுக்காக உபவாசம் பண்ணுறேன்ப்பா எனக்கு புத்தியை தாரும் ஞானத்தை தாரும் ஒரு நாள் உபவாசம் பண்ணலாமே அதுக்கு தான் நம்ம ஸ்பெஷல் ஃபாஸ்டிங்கில் இந்த குறிப்பெல்லாம் வைக்கிறது தொழிலில் சிலர் ரொம்ப கஷ்டப்படுறீங்க ரொம்ப கஷ்டம் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் தொழில் அபிவிருத்தி ஆக மாட்டேங்க முன்னோக்கி போகலையே கடன் கடனாக இருக்குதே லாபம் வரமாட்டேங்குதே ரோலிங் தான் பண்ணுகிறேன் எனக்கு வளர்ச்சி காண முடியல இப்படிலாம் வருத்தப்படுறீங்க ஒரு நாள் ஃபாஸ்டிங் போடுங்க ஃபாஸ்டிங் பண்ணி நீங்கள் உட்காருங்க ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து கர்த்தரை தேடுங்கள் அப்பா நான் என்ன செய்ய ஆண்டவர் இந்த பிஸ்னஸை என் கையில் தந்தி எனக்கு அதை உண்மை செய்ய முடியலையே ஆண்டவரே என்ன பண்ண அவர் வழி காட்டுவார் ஹல்லேலூயா இது பிஸ்னஸ்க்காக ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டுமல்ல எல்லாருக்காக ஊழியங்களிலே வளர்ச்சி இல்லையா உபவாசம் போட்டு உட்கார்ந்து ஆண்டவருடைய முகத்தை தேட வேண்டும் அப்பா இந்த ஊழியத்தில் ஏன் வளர்ச்சி இல்லை ஏன் வளர்ச்சி இல்லை ஏன் மக்களுக்கு இந்த ஊழியம் பிரயோஜனப்படுகிறது இல்லை நாம் ஜெபித்து கேட்கும் பொழுது நம்முடைய குறைகளை கர்த்தர் உணர்த்துவார் நாம் செய்ய வேண்டிய காரியங்களுக்கும் திட்டங்களை தருவார் ஹல்லேலூயா இது எல்லாருக்கும் சாதா குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லையா
குடும்பத்துல திடீர்னு பிரச்சனைகள், நல்லா தானே இருக்கிறோம், திடீர்னு ஏன் எங்களுக்குள்ள சண்டை வருது, ஏன் பிரச்சனை வருது, ரொம்ப மன கஷ்டங்கள் உண்டாகுது. அப்போ நீங்க வந்து ரொம்ப அது தொடர்ந்துகிட்டு இருக்கும் பொழுது உடனே நினைக்கணும், அப்ப இங்க ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கிரியேட் செய்ய ஆரம்பிச்சுட்டு, நாங்கள் அல்ல, பிசாசு மெதுவா என்ன செய்யறான், குழப்பி விட பாக்குறான், அதனாலதான் எனக்கு பொறுமை நிக்கல, நல்லா தான் இருப்பேன்னு நினைக்கிறேன், அடுத்த நேரம் சண்டை போட்டுறேன், அடுத்த நேரம் பேச்சுகள் வித்தியாசப்பட்டுருது. அப்ப அந்த குடும்பத்துக்காக ஒரு நாள் ஃபாஸ்டிங் போட்டுருங்க. குடும்பமா ஒருமனப்பட்டா ரொம்ப நல்லது. குடும்பமா உட்கார்ந்துடணும், ஒரு நாள் சாப்பாடை நம்ம விளக்குவோம், எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். சிலருக்கு நீண்ட நேரம் ஜெபிக்க முடியாது, என்னதான் நாங்க செய்வோம் அப்படின்னு நினைக்கிறார்கள். நீங்க உட்காரணும், நம்ம பாட்டு புக்கை வச்சுக்கிடணும், பைபிளை வச்சுக்கணும், பைபிளும் பாட்டு புக்கம் வச்சுட்டு குடும்பமா உட்கார்ந்து அன்னைக்கு ஜெபிக்க தொடங்கணும். பாட்டை பாடணும், அந்த பாட்டையும் கர்த்தரோட பாடணும். அந்த பாட்டு மூலமாவே கர்த்தர் சில வேளை இடைப்படுவார், அந்த பாடல் வார்த்தை மூலமாகவே. எத்தனையோ தடவை பாடின பாட்டா தான் இருக்கும், ஆனா அன்னைக்கு பாடும் பொழுது அது விசேஷமா சில உணர்வு வரும். அடுத்து பைபிள் வாசிக்கணும், ஆண்டவர் எதை எதை நமக்கு மனசுல தாராரோ அந்த பகுதியை எடுத்து எல்லாருமா வாசிப்போம். வாசித்து விட்டு இப்ப நமக்கு இந்த பாட்டு வரிகள் அந்த பைபிள் வசனத்திலிருந்து கிடைத்த சில காரியங்களை உள்ள ஏறிடுச்சு. இதை வச்சே ஆண்டவர் சமூகத்துல கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாம். நம்முடைய பிரச்சனையை சொல்லி, நம்முடைய என்ன நோக்கத்துக்கு உபவாசம் இருக்கிறோம் அதை எடுத்து விளக்கமா பேசி, இந்த வசனங்கள் மூலம் அதுல சில பாயிண்ட்ஸ் கிடைக்கும், அதுகளையும் வைத்து நம்ம சொல்லி 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 ஜெபித்து வரும் பொழுது அந்த ஜெபம் நீங்க முடித்து கொஞ்ச நாள்ல பாருங்க, கட்டுகள் அறுக்கப்படும், வாசல்கள் திறக்கப்படும், விடுதலை உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள். எஸ்ரா 8:21 எஸ்ராவின் தலைமையிலே ஒரு கூட்டம் இஸ்ரவேலர்கள் பாபிலோனில் இருந்து மறுபடி தங்கள் சொந்த இடமாக எருசலேமுக்கு யாத்திரை பண்ணி வந்தார்கள். யாத்திரையிலே நிறைய பொருட்கள் எல்லாம், தேவாலயத்துக்கு தேவையான பொருட்களையும் விலையேறப்பட்ட பொருட்களையும் கொண்டு வந்தாங்க. அதனால யாத்திரையின் நடுவழியிலே அகாவா நதி அண்டையிலே எஸ்ரா சொன்னா, இன்னைக்கு ஃபாஸ்டிங், எல்லாரும் ஃபாஸ்டிங் போட்டு ஜோமனுவோம், நமக்கும் நம்மோடு நம்ம கொண்டு செல்கிற பொருட்களுக்கும் தேவன் பாதுகாவல் தரும்படி யாத்திரையின் பாதுகாவலுக்காக ஃபாஸ்டிங் போடுவோம்னு சொன்னான். பாருங்கள், அவன் தேவனுடைய முகத்தை தேடினான். அல்லேலூயா. இப்படியாக ஃபாஸ்டிங் போட வேண்டிய நேரங்கள் ஃபாஸ்டிங் போடணும், கர்த்தரை தேட. ரெண்டாவது, மத்தேயு 17:21 இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த ஜாதி பிசாசு, எந்த ஜாதி பிசாசு, தீயிலும் தண்ணீரிலும் அந்த வாலிபனை தள்ளுகிற பிசாசு, நுரை தள்ளி பற்கடிக்க வைக்கிற பிசாசு, சந்திர ரோகியாய் அவனை மாற்றி இருக்கிற பிசாசு, இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்திலும் புறப்பட்டு போகாது என்றார். அல்லேலூயா. அப்ப சில பிசாசின் கிரியைகள் அழியும்படி, சில பிசாசின் கிரியைகளுக்காக நாம் ஜபித்த உடனே அது மாறிவிடுகிறது, ஆனால் சில பிசாசின் கிரியைகள் மறைந்திருந்து மறைந்திருந்து தாக்கி கொண்டே இருக்கிறது, திரும்ப திரும்ப தாக்குகிறது. அப்ப இயேசு சொன்னார், இந்த மாதிரிப்பட்ட பிசாசின் கிரியைகளுக்காக அவைகள் விலகும்படியாக உபவாசித்து ஜபிக்க வேண்டும். அல்லேலூயா. குடும்பங்களிலும் மறைமுகமாக சில பிசாசின் கிரியைகள் தாக்கும் பொழுது குடும்பமாக நாம் ஃபாஸ்ட் பண்ணி ஜெபிக்கணும். ஊழியர்களுடைய உதவியை நாம் நாடலாம், அப்படிப்பட்ட ஜெப நேரங்களிலே வந்து உட்கார்ந்து ஜெபிக்கலாம். இப்படியெல்லாம் உபவாசித்து நாம் ஜெபிக்கும் பொழுது பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும், பிசாசுகளை துரத்த முடியும், அப்பொழுது வளர்ச்சியும் சந்தோஷமும் விடுதலையும் கட்டாயம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஒரு விசை கூட கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அடுத்தது அப்போஸ்தலர் 13:3 படிக்கும் பொழுது, அந்தியோகியா என்கிற சபையிலே சவுலும் பர்ணபாவும் இன்னும் சிலருமாக சேர்ந்து உபவாசித்து ஜபித்து கொண்டிருந்தார்கள். 2 சொல்லுகிறது, அந்த சபையின் உபவாச ஜப கூடுகையிலே கர்த்தருடைய ஆவியானவர் பேசினார், நான் அழைத்த ஊழியத்திற்காக பர்ணபாவையும் சவுலையும் பிரித்து விடுங்கள், அவர்கள் அந்தியோகியா சபையில் இருந்தது போதும், பிரித்து விடுங்கள் என்று சொன்னார். 3 உடனே அவர்கள் திரும்ப உபவாசித்து ஜபித்து இவர்கள் மேல் கைகளை வைத்து இவர்களை தேவன் அழைத்த மிஷனரி ஊழியத்திற்காக பிரித்து அனுப்பினார்கள். அல்லேலூயா. என்ன அழகா இருக்கிறது. அப்ப ஊழிய வழிகாட்டு பெறும்படியாக உபவாசித்து தேவனுடைய பாதத்தில் தரித்திருந்து ஜபிக்கணும். ஊழியத்திற்கு அழைப்பு இருக்கிறது, எனக்கு தோன்றுகிறது ஊழியத்திற்கு தேவன் அழைத்திருப்பாரோ என்று, அப்படிப்பட்டவர்கள் இந்த ஜெப நாட்களை பயன்படுத்துங்கள். ஒரு நாள் உபவாசித்து தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்து ஜெபியுங்கள்,
கர்த்தர் திட்டவட்டமாய் வழிகாட்டுதல் தருவார். ஹல்லேலூயா. ஊழியத்தில் வந்துவிட்டேன், ஆனால் ஊழிய பாதையிலே எப்படி நான் ஊழியம் செய்ய வேண்டும், எங்கே நான் ஊழியம் செய்ய வேண்டும், எவ்விதமான ஊழியத்தை நான் செய்ய வேண்டும் வழிகாட்டுதல் பெற கர்த்தருடைய பாதத்திலே உபவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு காரியங்களுக்கும் கர்த்தருடைய ஊழியமானபடினாலே கர்த்தரிடத்திலே இருந்து எல்லா ஆலோசனையும் கேட்டுதான் நாம் செய்ய வேண்டும். அதற்காக ஊழிய வழிகாட்டு பெறும்படி உபவாசித்து ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியம். அல்லேலூயா. நெகேமியா 1:4 எருசலேமின் அலங்கம் இடிந்து கிடக்கிறதை நெகேமியா கேள்விப்பட்ட உடனே அவன் அழுது துக்கி இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது, நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினேன் என்று நெகேமியா சொல்லுகிறார். எனவே அன்பானவர்களே, ஒரு புதிய காரியத்தை செய்வதற்கு முன்னதாக எருசலேமிலே அலங்கம் இடிந்து கிடக்கிறது. அலங்கம் கட்டணும், ஒரு நியூ ப்ராஜெக்ட், ஒரு புதிய திட்டம். அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முன்னதாக நெகேமியா அவசரப்படவில்லை, உட்கார்ந்து உபவாசித்து ஜெபித்தா, ஜெபித்து தேவனிடத்திலிருந்து ஒரு நல்ல கைடன்ஸ் பெற்றுக்கொண்டார். பெற்றுக்கொண்டுதான் ராஜாவிடத்திலே போய் லீவ் அப்ளிகேஷன் போட்டார். லீவ் எடுத்துவிட்டு வந்து வெறும் 52 நாட்களுக்குள் மிக அழகாக அந்த அலங்கம் கட்டுகிற திட்டத்தை செய்து நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. நாம் ஒரு வீடு கட்ட போகிறோமா, நாம் ஒரு நிலம் வாங்க போகிறோமா, ஒரு வாகனம் வாங்க போகிறோமா, ஒரு புதிய வியாபார ஸ்தலம் வாங்க போகிறோமா, ஒரு புதிய தொழிலை தொடங்க இருக்கிறோமா, ஒரு புதிய திட்டத்தை குடும்பத்திலே கொண்டு வர இருக்கிறோமா, தோட்டத்திலே விவசாயத்திலே புதிய விதை விதைக்க போகிறோமா, புதிய விருட்சங்களை நடப்போகிறோமா, புதிய சீசன் பால்வெட்டு தொடங்க போகிறோமா, எந்த ஒரு காரியத்துக்கு ஒரு புதிய திட்டத்திற்கு முன்னதாக நீங்கள் உபவாசித்து ஜெபித்தீர்கள் என்று சொன்னால் அந்த ஜெபத்தின் மூலமாக அந்த திட்டத்தை கர்த்தர் வெற்றிகரமாக மாற்றி தருவார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. இன்றைக்கு நாம் உபவாசித்து ஜெபிக்காத காரணத்தினாலே நம்முடைய திட்டங்கள் கிடப்பிலே கிடக்கின்றன, நம்முடைய திட்டங்கள் வெற்றி பெறவில்லை, நம்முடைய திட்டங்களை செயல்படுத்த பொருளாதாரம் இல்லாமல் கஷ்டப்படுகிறோம். எல்லாவற்றுக்கும் விடுதலையின் வழி நாம் அதற்காக பிரத்யேகித்து உபவாசித்து ஜெபிக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 2:23 படிக்கிறோம், யுத்தம் வாசல் அருகே வந்து நிற்கும் பொழுது யோசபாத் ராஜா இஸ்ரவேல் மக்கள் முழுவதற்கும் யூதா மக்கள் முழுவதற்கும் உபவாசத்தை கூறுவித்தான். யுத்தம் வந்திருக்கிறது, யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னதாக உபவாசித்து ஜபம். அந்த ஜபத்தினால் மகாவரிய ஜெயம் எடுத்து 4 யுத்தத்தை ஜெயித்து பராக்காவிலே கூடி ஆர்ப்பரித்தார்கள். ஹல்லேலூயா. உபவாச ஜபம் வல்லமை உள்ளது. ஒரு திட்டத்தை துவங்கும் முன் ஒரு யுத்தம், ஒரு எதிர்ப்பு, பயங்கரம் வந்து நிற்கும் பொழுது எப்பொழுதும் ஜபிக்கணும். எஸ்தர் 4:10 நாம் பார்க்கிறோம், அங்கே யூதருக்கு எதிரான ஒரு கட்டளை, ஒரு சட்டம் வந்த பொழுது உடனே யூதர்கள் எல்லாரும் உபவாசித்து ஜெபித்தார்கள். அந்த சட்டம் தலைகீழாய் மாற்றப்பட்டது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். உபவாச ஜெபம் எதிரான சட்டங்களை உடைக்கிற ஜெபம். அப்படிப்பட்ட வல்லமையான உபவாசம், இந்த நல்ல ஆயுதம் நம்முடைய கையில் இருக்கும் பொழுது ஏன் அதை பயன்படுத்தக்கூடாது? ஒருவேளை ஆகாரத்தை ஒதுக்கி வைத்து ஆத்மாக்களை தாழ்மைப்படுத்தி நாம் வேலைகளையும் எல்லாம் ஒதுக்கி போட்டுவிட்டு ஒரு 3-4 மணி நேரமாவது ஏன் உட்கார்ந்து ஜெபிக்க கூடாது? பிரச்சனைகள் பெரிதாய் போகும் பொழுது 1-day fasting, 2-day fasting, 3-day fasting போட வேண்டும். அந்த ஃபாஸ்டிங்குடைய பிரயோஜனத்தை பிந்தின நாட்களில் நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, உபவாசம் என்பது விருதா காரியம் அல்ல. நம்ம எல்லாம் ஒதுக்கி போட்டு விட்டு அப்பா பாதத்துல உட்கார்றோம்னு சொன்னா அப்பா அதை கனப்படுத்துகிறார். பரலோகத்தின் தேவன் மாபெரும் வெற்றியை விடுதலையை நமக்கு தருகின்றார். இன்னும் ஒன்று, அப்ப 4வது ஒரு திட்டத்தை செயல்படுத்தும் பொழுது உபவாசிக்கணும்னு சொன்னேன். 5வது, அழிவு ஆபத்து எச்சரிப்பான சில சிக்கல்கள் வரும் பொழுது உபவாசித்து ஜெபிக்கணும். 2 Samuel 12:16 அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் ரா முழுவதும் தரையிலே கிடந்தான். தப்பு செஞ்சிட்டான். இப்பொழுது அவனுடைய தவறு நிமித்தம் பிள்ளையை தேவன் அடித்தார். வியாதிப்பட்டது, மரண தருவாயில் இருக்கிறது. ஐயோ தகப்பனே, நான் தப்பு செய்தேன், இந்த பிள்ளையை காப்பாற்றும் என்று ராஜா உபவாசித்து தரையிலே ராமலுசம் விழுந்து கிடந்து அழுது கெஞ்சி கொண்டிருக்கிறான்.
பாருங்கள் இவ்விதமாக ஆபத்து கஷ்டங்கள் வரும் பொழுது தாழ்த்தி ஜெபிக்கணும் யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3 அதிகாரம் 5 வசனத்திலே படிக்கிறோம் நினிவேக்கு தேவனுடைய எச்சரிப்பு வந்தது இன்னும் 40 டேஸ் 40 நாட்கள் நினிவே பட்டணம் கவிழ்க்கப்படும் யோனா போய் தீர்க்கதரிசனம் உரைக்கிறான் ராஜா முதல் கீழே உள்ள மக்கள் வரைக்கும் ஆடு மாடுகளுக்கு கூட ஃபாஸ்டிங் போட்டு அவர்கள் ரெட்டிலும் சாம்பல்லும் உட்கார்ந்தார்கள் ஒரு பட்டணம் முழுவதும் உபவாசம் ஆடு மாடுக்கு கூட தண்ணி கொடுக்கல புல்லு போடல அப்படி உபவாசிக்கும்படி ஜனங்கள் ஒருவரோடொருவர் பேசி தீர்மானித்தார்கள் உபவாசித்து ஜெபித்தார்கள் பரலோகத்தின் தேவன் 40 நாள் கெடு வைத்திருந்தார் பரலோகத்தின் தேவன் வைத்த கெடு யார் மாற்ற முடியும் அவரே மாற்றினார் ஹல்லேலூயா உபவாச ஜெபத்தினால் ஒரு பட்டணம் தன்னை தேவனுக்கு முன்பாய் தாழ்த்தி கெஞ்சினபடியினால் ஆகாரத்தை விலக்கி உபவாசித்து தேவனை நோக்கி கூப்பிட்டபடியினாலே கர்த்தர் இறங்கி தாமே 40 நாள் என்று குறித்து வைத்து அழிப்பேன் என்று சொன்னதை அவரே மாற்றி நினிவேக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அதே எஸ்தரின் புஸ்தகம் 4:3 இதுபோல படிக்கின்றோம் எஸ்தருக்கு ஒரு பெரிய ஆபத்து அவள் சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிக்க ஆயத்தமாகிறாள் ஜெபித்தார்கள் விடுதலை பெற்றார்கள் அடுக்கி கொண்டே போகலாம் வேதம் முழுவதும் உபவாச ஜெபத்தினால் வெற்றி பெற்ற சரித்திரங்களால் நிரம்பி கிடக்கின்றது ஆகவே அன்பானவர்களே இந்த உபவாச நாட்கள் நமக்கு எவ்வளவு அழகான நாட்கள் கட்டாயம் இதை பயன்படுத்தணும் எல்லாரும் வேதத்தை திருப்புவோம் யோவேல் தீர்க்க தரிசனம் 2:15-18 வசனங்களை ஒருவர் வாசிக்கும் பொழுது எல்லாரும் அதை திருப்பி பாருங்கள் யோவேல் 2:15-18 வாசியுங்கள் சியோனிலே எக்காளம் ஓதுங்கள் பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள் விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள் ஜனத்தை கூட்டுங்கள் சபையை பரிசுத்தப்படுத்துங்கள் முதியோரை சேருங்கள் பிள்ளைகளையும் பாலுங்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள் மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது கர்த்தாவே நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கு நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதரும் உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக தேசத்திற்கு பயங்கரமான வறட்சி அழிவு சத்துரு கையில் ஒப்பு கொடுக்கப்படும் நிலையிலே சொல்லப்பட்டிருக்கிறது சபையை கூட்டுங்கள் பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள் புதிதாய் விவாகமான மணவாளன் மணவாட்டி கூட மணவறையிலிருந்து புறப்பட்டு வந்து உபவாசம் பண்ண சொல்லுங்கள் சிறு குழந்தைகளை கொண்டு வாருங்கள் ஆசாரியர்கள் ஊழியக்காரர்கள் அழுது புலம்புங்கள் எல்லாருமாக சேர்ந்து ஜெபியுங்கள் ஆகவே நம்முடைய சபைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்த உபவாச நாட்கள் மிகவும் முக்கியமானவை இந்த உபவாச நாட்களோடு இணைந்து நீங்களும் அந்த உபவாசத்திலிருந்து ஜெபிக்கும் பொழுது அந்த உபவாசத்தினாலே வரும் நாட்களில் தேசத்திலே விடுதலை உங்கள் வீடுகளிலே குடும்பங்களிலே விடுதலை ஊழியங்களிலே விடுதலை எல்லா இடத்திலும் தேவன் சேமத்தை கட்டளையிடுவார் அல்லேலூயா நீண்ட உபவாசங்களும் தேவன் சொல்லும் பொழுது நாம் அவைகளை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் சில தேவ பிள்ளைகளை அவிதமாக கர்த்தர் நடத்தி இருக்கின்றார் மோசே சொல்லுகிறார் 3 இடங்களில் சொல்லுகிறார் நான் இரவும் பகலும் 40 நாட்கள் புசியாமல் குடியாமல் இருந்தேன் என்று வேத பண்டிதர்களிடையே ஒரு சர்ச்சை மோசே 2 40 டேஸ் ஃபாஸ்டிங் பண்ணினாரா 3 பண்ணினாரான் 3 வசனத்துல இருக்கிறது ஆனால் ஒரே இதை 2 சொன்னாரா என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறதுனாலே அப்படி சொல்லுகிறார்கள் இருக்கட்டும் நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் 2 முறையோ 3 முறையோ 40 நாட்கள் அந்த மோசே உபவாசித்து ஜபம் பண்ணி இருக்கிறார் குறிப்பு எழுதுறவளுக்காய் வேண்டுமானால் சொல்லுகிறேன் யாத்திரா சாரி உபாகமம் 9:9 9:18 உபாகமம் 10:10 அவரே சொல்லுகிறார் நான் 40 நாட்கள் உபவாசித்து ஜெபித்தேன் என்று எலியா தீர்க்கதரிசி 1 19:8 படிக்கிறோம் அவர் தேவதூதன் கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டு விட்டு 40 நாள் இரவும் பகலும் ஒரே நடையாய் நடந்து சென்றார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கின்றது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போ பாருங்கள் எலியா 40 நாட்கள் அவர் நடந்து சென்றிருக்கிறார் அந்த ஆகாரத்தின் பலத்தினால் இயேசு கிறிஸ்து மத்தேயு 4:2 தெளிவாய் சொல்லுகிறது அவர் 40 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் உபவாசத்தில் இருந்த பின்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஹல்லேலூயா
எனவே இப்படிப்பட்ட உபவாசங்கள் மிக முக்கியம். உங்களால் இயன்ற அளவுக்கு உபவாசிக்க வேண்டும். நீண்ட உபவாசங்கள் இருக்கும் பொழுது தேவனுடைய நடத்துதல் பெற வேண்டும். தேவனுடைய நடத்துதல் பெற்று நீண்ட உபவாசங்கள் செய்ய வேண்டும். மற்றபடி நாம் அடிக்கடி உபவாசித்து கட்டாயம் ஜெபிக்க வேண்டும். அந்த உபவாசத்தினால் மிகவும் பிரயோஜனம் உண்டு. தேவனுடைய பரிசுத்த அக்கினி கோட்டையாய் நம்மை சூழும். தேவனுடைய வல்லமை இறங்கும். தேவனுடைய கிரியைகள் கட்டாயம் வெளிப்படும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே உபவாசம் என்பது அழகான அனுபவம். தேவ பிரசன்னம் நம்மை சூழும். விடுதலை உண்டாகும். நாலாவதாக நான் ஜபத்துடனே நாம் சேர்க்க வேண்டிய காரியம், லூக்கா 22:44 சொல்லுகிறது, கெத்செமனையிலே அவர் இயேசு மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. ஊக்கம், ஊக்கத்தை சேர்க்க வேண்டும் ஜபத்திலே. எதை சேர்க்க வேண்டும்? ஊக்கம். முக்கியமான காரியங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, இப்படிப்பட்ட இக்கட்டான நேரங்களெல்லாம் ஜெபிக்கும் பொழுது சாதா ஜெபம் அல்ல, ஊக்கமான ஜெபம். இயேசு கிறிஸ்து கூட அவ்வளவு ஊக்கமா ஜெபித்தாராம். ஜெபிக்க ஜெபிக்க அந்த வேர்வை எல்லாம் வெளியேறி இனி வேர்வை வெளிவர முடியாது, ரத்தமே வெளியே வந்துச்சு. இந்த வேர்வையுடைய ஓட்டைகள் வழியாக ரத்தமே வந்துருச்சான். அந்த அளவுக்கு போராடி ஊக்கமாக கெத்செமனையிலே இயேசு ஜெபித்து ஜெயம் பெற்றுதான் கல்வாரிக்கு போனார். கல்வாரியில் ஒரு சின்ன தோல்வி இல்லாமல் முழு வெற்றியாய் தேவ சித்தத்தை நிறைவேற்றினார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அவர் எப்பொழுதும் ஜெபிக்கிற பழக்கம் உள்ளவர் தான். இரவும் பகலும் ஜெபிக்கிறவர் இயேசு. வனாந்தரத்தில் போய் ஜெபித்தார் என்று படிக்கிறோம். மலையின் மேல் ஏறி ஜெபித்தார் என்று படிக்கிறோம். ராம் முழுவதும் ஜெபித்தார் என்று படிக்கிறோம். எவ்வளவோ ஜபங்களை சொல்லி இருக்கு. சீஷர்களோடு தனித்திருந்து ஜெபித்தார்னு சொல்லி இருக்கிறது. இவ்வளவு ஜபம் பண்ணுகிற இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை என்கிற முக்கியமான பிரச்சனையை சந்திக்கிற வேளையிலே அதிக ஊக்கத்தோடு ஜெபித்து ஆயத்தமாகித்தான் அந்த சிலுவைக்கு நேராய் போனார். அல்லேலூயா. பிரச்சனைகளை எதிர்நோக்கி இருக்கும் பொழுது, முக்கியமான ஒரு சிக்கல் தீர்க்கும்படி ஒரு கூட்டத்துக்கு போகும் பொழுது, அல்லது ஏதோ ஒரு சம்பவங்கள் நமக்கு எதிரடையாய் நிற்கும் பொழுதெல்லாம், முக்கியமான காரியங்கள் வரும் பொழுது உட்கார்ந்து நல்லா அதிக ஊக்கத்தோடு வாய் திறந்து சத்தமாய் போராடி ஜெபித்து விட்டு செல்ல வேண்டும். வெற்றி உண்டாகும். அல்லேலூயா. அதிக ஊக்கமாய் ஜெபித்தார். எபிரேயர் 5:7 இயேசுவை குறித்து சொல்லுகின்றது, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்டு கேட்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த பொழுது, அவர் தேவகுமாரனா இருந்தும் அவர் என்ன செய்தார்? அடிக்கடி பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணினார். சிலுவை மரணம் வைக்கப்பட்டிருக்கிறது, அதிலிருந்து நீர் என்னை ரட்சிக்க வேண்டும், வெற்றியாக கொண்டு வர வேண்டும் என்று அடிக்கடி எப்படி ஜெபித்தாரோ, மிகுந்த சத்தத்தோடு ஜெபித்தார். இயேசுவே இவ்வளவு சத்தத்தோடு ஜெபித்தார் என்றால் நாம் எல்லாரும் எவ்வளவு சத்தமா ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எப்பவும் சத்த ஜபம் அல்ல. சில காரியங்கள் மௌனமாய் ஜபிக்க வேண்டிய உண்டு. வீட்டிலே தனி ஜபம் மௌனமாய் பண்ண வேண்டியது உண்டு. ஆனால் சபையில் வந்து ஜபிக்கும் பொழுது, கூடி ஜபிக்கும் பொழுது, அல்லது எங்கேயோ ஒரு ஒரு ரிமோட் பிளேஸ்ல, ஒரு மலையிலேயோ ஒரு வனாந்தரத்திலேயோ ஜபிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சா யாரும் இல்லை, சத்தமா ஜபிக்கலாம். அந்த சத்தமா ஜபிக்கிறதுலும் பிரயோஜனம் இருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து பலத்த சத்தத்தோடு ஜெபம் பண்ணார். பவுல் சொல்லுகிறார் ரோமர் 15:32, நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானுடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். பவுல் சொல்லுகிற, என்னுடைய ஜெபத்திலே போராடுகிறேன் சொல்லுகிறார். போராடுகிறேன். ஆங்கிலத்தில் ஐ எம் லேபரிங் என்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. லேபர் என்கிற வார்த்தை மண்வெட்டி கடுமையாய் வேலை செய்கிறவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை இல்லையா. அவங்க லேபர் பண்றாங்க, அவங்க அவங்களோட வேலை செய்யறாங்க. அப்ப அவங்க பாருங்க, அந்த மாதிரி எவ்வளவு சரீரத்தை கஷ்டப்படுத்தி மண் வெட்டி வேலை செய்யறாங்க பாருங்க. அத போல ஜபத்திலும் என்ன செய்யணுமா? அதிக ஊக்கத்தோடு பலத்த சத்தத்தோடு போராடி ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. இன்னொரு லேபர் என்கிற வார்த்தை லேபர் பெயின். கர்ப்பவதிகள் பிள்ளை பெறும் பொழுது அவர்களுக்கு ஏற்படுகிற வலியை லேபர் பெயின் என்று சொல்லுவார்கள். பிரசவ வலி,
அப்ப அது போல ஜெபத்திலே சில வேளை பிரசவ வேதனை பட்டு துடிக்கிறது போல போராடி ஜெபிக்க தேவை இருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த பொழுது ஊக்கமாக ஜெபித்திருக்கிறார், பலத்த சத்தத்தோடு ஜெபித்திருக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் போராடுகிறேன் சொல்லுகிறார், ஜெபத்திலே போராடுகிறேன், சாத்தானை எதிர்த்து போராடுகிறது, தேவனுடைய பாதங்களை பற்றி பிடித்து போராடுகிறது போன்ற சில ஊக்கமான ஜெபங்கள் நமக்கு தேவை. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா கட்டாயம் செய்யணும். சிலருக்கெல்லாம் வர்றதே இல்லை, வீட்டில் வேணா எவ்வளோ சத்தம் போடுவாங்க, சபையில் வந்தா ஜெபிங்கன்னு சொன்னா அப்படியே இருக்கிறார். எனக்கு அடிக்கடி கோபம் வர்ற ஒரு விஷயம் இதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில காரியங்களை ஊக்கமா ஜெபிங்க சத்தமா ஜெபிங்கன்னா அதுல சத்தம் எழும்பட்டா கோபம் வந்துடும் எனக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நியாயமான கோபம் தான். ஏன்னா நம்ம என்ன செய்யணும், கட்டாயம் ஜெபிக்கணும். எல்லா காரியத்துக்கும் கூச்சல் போட சொல்றோமா, சொல்ல மாட்டோம். சில முக்கியமான காரியங்கள் வரும்பொழுது ஃபோல்ஸா ஜெபிக்க வேண்டியிருக்கு, சாத்தான் கோட்டைகள் உடைக்கப்படும். ஹல்லேலூயா. எல்லாம் ஒருமனப்பட்டு அப்படி நிக்கணும், ஒருமனப்பட்டு ஒரு ஃபைட், ஒரு போராட்டம் பண்ணணும்னா எல்லாம் சாத்தான் கோட்டை தவிடுபொடி ஆகிவிடும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள், அப்போஸ்தலர் 4:31, ஆதி சபை எதிர்ப்புகள் மிரட்டல்கள் போராட்டங்கள் வந்த பொழுது ஜெபித்தார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அவர்கள் அவ்வளவாய் ஜோமணி கொண்டிருக்கும் பொழுது தேவன் வல்லமையா இறங்கினதுனாலே அந்த இடத்திலே ஒரு அசைவு உண்டாயிற்று. எல்லாரும் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு வல்லமையாக மாறினார்கள். அந்த எதிர்ப்புகளை எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கி தேவனுடைய வசனத்தை பரம்ப பண்ணினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி இயேசு ஜெபித்தார், பவுல் ஜெபித்தார், ஆதி சபை ஜெபித்தது. இன்றைய சபையும் இன்றைய தேவ மக்களும் தேவ ஊழியர்களும் ஊக்கமாய் ஜெபிக்கிற பழக்கமும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஐந்தாவதாக நாம் சேர்க்க வேண்டிய விஷயம், எபேசியர் 6:18 சொல்லுகிறது, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். இங்கே பாயிண்ட் என்ன, எதனால ஜோம் பண்ணணும், ஆவியினாலே ஜோமன். அப்ப நாம் சேர்த்து கொள்ள வேண்டியது என்ன, ஆவி. யூதா 20:21 சொல்லுகிறது, நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரெண்டு வசனங்களும் என்ன சொல்லுகிறது, ஆவியினாலே ஜெபம் பண்ணுங்கள், பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த ஜெபம் நமக்கு தேவை. நம்முடைய ஜெபம் வலிமையாய் மாற வேண்டும் என்றால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அபிஷேகத்தை நிறைந்து ஆவியானவரோடு இணைந்து ஜெபிக்கணும். ஆவியானவரோடு இணைந்து ஜெபிக்கிற ஜெபம் கட்டாயம் தேவனிடத்திலே அங்கீகரிக்கப்படுகின்ற ஜெபம். அல்லேலூயா, மகா வல்லமையுள்ள ஜெபம். எத்தனை பேர் இந்த கூட்டத்திலே அபிஷேகம் பெறவில்லையோ, வருகிற சனிக்கிழமை சாயங்காலம் 5 முதல் 8 வரை உள்ள ஜெபம் குறிப்பாக அபிஷேகம் பெறுவதற்காய் உங்களை வழிநடத்துகிற ஜெபம். அதனால எல்லாரும் கண்டிப்பா, அபிஷேகம் பெறாதவர்கள் மிக கண்டிப்பா வாங்க, ஆவலோடு வாஞ்சையோடு வாங்க, கர்த்தர் உங்களை அபிஷேகத்தினால் நிரப்புவார். அல்லேலூயா. அதுக்கு இப்பவுமே ஆயத்தமாகுங்கள், முடிந்தால் அந்த நாள் உபவாசத்தோடு வாருங்கள், அது இன்னும் நலமாக இருக்கும். நீங்கள் கட்டாயம் அந்த ஜெபத்தில் வந்து பங்கு பெறணும். மற்றவர்களும் வாருங்கள், நாம் ஆவியின் வரங்களை தேவனிடத்தில் கேட்க வேண்டும். அபிஷேகம் பெற்றவர்கள் எல்லாம் அந்த குறிப்பாக அந்த கூட்டத்திலே வரும் பொழுது, ஆண்டவரே எனக்குள்ளே நீர் தந்த அபிஷேகத்திலே என்னென்ன வரங்களை தந்திருக்கிறீரோ அது வெளிப்படும்படியாய் எனக்கு கிரியை செய்யுமப்பா என்ற ஒரு வாஞ்சையோடு நீங்கள் வாருங்கள். கண்டிப்பாக நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்நாளிலே இந்த சனிக்கிழமை அந்த ராத்திரி கூட்டத்திலே அநேகரை அபிஷேகிப்பார், வல்லமையாய் நிரப்புவார். ஹல்லேலூயா. அப்படி அபிஷேகம் பெற்று நாம் ஆவியிலே ஜெபிக்க பழக வேண்டும். ஆவியிலே ஜெபிக்கிறது மகா வல்லமையுள்ள ஜெபம், பிரயோஜனமான ஜெபம். ஆறாவதாக எப்படி ஜெபிக்கணும், ஜெபத்தில் எதை கூட்ட வேண்டும் என்றால் மத்தேயு 21:22 இயேசு சொன்னார், மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்று இயேசு சொன்னார். விசுவாசம் சேர்த்துக் கொள்ளுங்கள், ஜெபத்திலே விசுவாசம் சேர்த்துக் கொள்ளுங்கள்.
மார்க்கு 11:24 இயேசு சொன்னார், ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் என்று இயேசு சொன்னார். விசுவாசம் ஜெபத்திலே எப்படி ஜெபிக்கணும் கேட்டு பாப்போம், கிடைக்குமா பாப்போம், அப்படி அல்ல, எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக் கொள்வீர்கள் என்று விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாத ஜெபம் பிரயோஜனம் அல்ல. நான் யாரிடத்துல கேட்கிறேன், ஒரு மனுஷன்ட்ட போய் கேட்டா சரி, இவர்கிட்ட கேட்போம், இவருக்கு அந்த எனக்கு இவ்வளவு ரூபாய் தேவை இருக்கு, கேட்டு பார்ப்போம் அவருக்கு கையில தர்றதுக்கு இருக்கோ இல்லையோ, ஒரு டவுட் இருக்கு, அவர் கையில இருக்கோ இல்லையோ ஒரு டவுட். ரெண்டாவது, இருந்தாலும் தருவதற்குள்ள மனம் அவருக்கு இருக்கோ இல்லையோ, ரெண்டாவது டவுட். மனுஷன்ட்ட போகும்பொழுது எந்த காரியத்துக்கும் ஒன்றில் அவருக்கு அது இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது, ரெண்டாவது இருந்தாலும் தருவார்களா தரமாட்டார்களா தெரியாது. ஆனா தேவன்கிட்ட போகும்போது இந்த ரெண்டு காரியமும் தேவையே இல்லை, இந்த ரெண்டு சந்தேகமும் தேவையே கிடையாது. தேவனிடத்துல இருக்கா இல்லையா கட்டாயம் இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாம் அவரிடத்துல இருக்கிறது. தேவன் தருவாரா தரமாட்டாரா சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, கட்டாயம் தருவார். அல்லேலூயா. அப்ப நமக்கு விசுவாசத்துக்கு எந்த தடையும் பாதகமும் இல்லை, அவரிடத்துல இருக்கிறது கட்டாயம் தருவார். அப்ப அந்த விசுவாசத்தோடு தான் நாம ஒவ்வொரு விண்ணப்பங்களை வைக்க வேண்டும். நான் கேட்பேன், அவர் எனக்கு தருவார் என்று பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபியுங்கள். அந்த விசுவாசம் உங்கள் ஜெபத்தில் சேரும் பொழுது அது உங்களுக்கு பெற்று தரும். அல்லேலூயா. யாக்கோபு நிருபம் 5:14-15 என்ன சொல்லுகிறது? உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஹல்லேலூயா. சபையின் மூப்பர்கள், அந்த இடத்துல விசேஷமா ஆம்ப்ளிஃபைட் பைபிள்ல கொடுத்திருக்கு, யுவர் ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ், ஆவிக்குரிய வழிகாட்டிகள், உங்கள் ஆவிக்குரிய வழிகாட்டிகளாக இருக்கிற ஊழியர்களோ விசுவாசிகளோ அவர்களை நாம் சேர்த்து அழைக்கலாம். அழைத்து எனக்கு ஒரு வியாதி இருக்கிறது எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி ஜெபிக்கும்போது அவர்கள் வந்து எப்படி ஜெபிக்கணும், ஏதோ கூப்பிட்டுட்டாரு போய் ஜெபித்து பார்ப்போம் அப்படி சொல்லி போய் ஜெபிக்க விடாது. இன்றைக்கு நான் ஜெபிக்க போகிறேன், இயேசு அற்புதம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு, இவருக்கு சுகம் கிடைக்கும், கர்த்தர் இவரை எழுப்புவார் என்று சொல்லுகிற விசுவாசத்தோடு சபையின் மூப்பர்கள் அவர் மேல் எண்ணெய் பூசி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே அப்படி நாம் ஜெபிக்கும் பொழுது வேதம் சொல், கர்த்தர் அவரை அவனை எழுப்புவார். ஹல்லேலூயா. பாவம் செய்திருந்தால் அதையும் கர்த்தர் என்ன செய்வாராம், மன்னிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதோடு சேர்த்து ஒரு வசனமும் இருக்கிறது, நீங்கள் ஒருவர் குறைகளை ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்கா ஒருவர் ஜபித்தால் இன்னும் அற்புத சுகம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து வியாதியாக இருக்கிறீங்க, உங்களுக்கு நல்லா தெரியுது இன்ன ஆளுக்கும் எனக்கும் இடைஞ்சல் இருக்குது, நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம், சரி அந்த ஆளை ஃபோனில் கூப்பிட்டு பிரதர் சகோதரனு சகோதரியே இந்த மாதிரி அன்னைக்கு நடந்து போச்சு, எனக்கு அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, என்னை மன்னிச்சுக்கிடுங்க அப்படி சொல்லி எனக்காக ஒரு வார்த்தை ஜோம் பண்ணுங்க அப்படி சொல்லி அந்த பர்டிகுலர் பார்ட்டி சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டு அவங்கள ஜோம் பண்ண சொல்லி மாறி மாறி ஜோம் பண்ணிங்கன்னா பெரிய அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. இதுக்கு நான் உள்ளம் திறக்கணும், உள்ளம் திறந்தால் அற்புத சுகம் கிடைக்கும். அல்லேலூயா. வசனம் ஒரு நாளும் பொய்யாய் போகாது. ஆமென். விசுவாசமுள்ள ஜபம், விசுவாசமுள்ள ஜபம். கடைசியாக 7வதாக மார்க்கு சுவிசேஷம் 11:25-26 சொல்லுகிறது. இயேசு சொன்னார், நீங்கள் நின்று ஜபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். இப்போ நாம ஒரு ஜெபம் பண்றதுக்காக வந்துட்டோம், அப்பொழுது திடீரென்று நினைவு வருது, யாரோ ஒருவரிடத்திலே ஓ எனக்கு குறை இருக்கிறது, நான் அவர்களை மன்னிக்கவில்லை, அவர்கள் மேல கோபம் இருக்குது, அல்லது அவங்க மேல ஒரு வருத்தத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறேன், மனத்தாங்கலை வச்சுட்டு இருக்கிறேன். அப்பொழுது உடனே அந்த இடத்துல நின்று அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமா, முதல்ல மன்னிக்கும், முதல்ல மன்னித்து அந்த குறையை நம்ம இருதயத்தை விட்டு வெளியே தள்ளிடணும், அந்த பிரச்சனையை தள்ளிடணும், தள்ளி ஃப்ரீ ஆயிட்டு அப்புறம் நம்ம ஜபத்தை பண்ணுனா
அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா, நம்முடைய குறைகளையும் கர்த்தர் என்ன செய்வார், மன்னிப்பார். அல்லேலூயா. எனவே மன்னிப்பை, பிறரை மன்னிக்கின்ற அந்த மன்னிப்பை நம்முடைய ஜெபத்தோடு சேர்த்து கொள்வோம். அது நம்முடைய ஜெபத்துக்கு வலு சேர்க்கிறது. இந்த ஏழு விதமான காரியங்கள் ஜெபத்தோடு இணைந்ததா இருக்கிறது. இவைகள் சரிபடுத்தப்படும் பொழுது அந்த ஜெபம் இன்னும் இன்னும் பவர்ஃபுல்லா மாறி நாம் இன்னும் கர்த்தருக்காக வல்லமையா எழும்ப முடியும். நம்முடைய காரியங்கள் அழகாய் நடக்க முடியும். பெரிய காரியங்கள் நடக்கும். அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த பகல் வேளை ஜெபத்திலே ஜெபத்தை வல்லமையாய் வலிமையாய் மாற்ற நாங்கள் சேர்த்து கொள்ள வேண்டிய சில காரியங்களை பரிசுத்த வேதத்திலிருந்து கற்றுக்கொண்டோம் தகப்பனே. இவைகள் எங்கள் உள்ளத்துக்குள் கொழுந்து விட்டு எரியும்படி செய்யும். இவைகள் உமது ஜீவ வார்த்தைகள் தகப்பனே. அந்த வார்த்தைகள் ஜீவன் உண்டாண்டவரே. அந்த வார்த்தைகள் ஜீவன் உண்டு எனப்படினாலே அது உள்ளே போய் கிரிய செய்து ஒவ்வொருடைய ஜப வாழ்க்கை இன்றைக்கு ஆமேன் புதிதாய் துளிர் விட்டு வளர்ந்து கனி கொடுக்கும்படியாய் நீர் செய்துவிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஜபத்தினாலே எழும்பி பிரகாசிக்கும்படி, எல்லா கட்டுகள் உடைக்கப்படும்படி, வெண்கல சங்கிலிகள் உடைக்கப்படும்படி, எங்களை எதிர்த்து நிற்கிற கோட்டை கொத்தளங்கள் எல்லாம் தகர்க்கப்படும்படி, இன்றைக்கு அனுபவிக்கிற சகல கஷ்டங்கள் அந்த விடுதலை பெற்று இயேசுவுக்காக ஒரு வல்லமை உள்ள வெற்றியின் சாட்சிகளாய் திகழும்படி ஒவ்வொருவருக்குள் அந்த வைராக்கிய வாஞ்சை ஊட்டிவிடும் தகப்பனே. சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவரும் ஜெபத்திற்காக தூண்டி எழுப்பப்படட்டும் அப்பா. ஜெபத்திலே அவர் வளரட்டும், கனி கொடுக்கட்டும் அப்பா. கர்த்தர் கிருபை செய்யும், மத வார்த்தைகள் தொடர்ந்து கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, போதிக்கிற நானும் இதை கேட்கிற ஒவ்வொருவரும் ஜெப வாழ்க்கையில் வல்லவர்களாய் எழும்பும்படி எங்களுக்கு கிருபை செய்யுங்க. மத வல்லமையுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.